Velaikkaran start ஆனது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அது டெஃபினட்டாக அதை ஃபஸ்ட்டு நான் ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் படத்தை பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறது சொல்லிடுறேன். தனி ஒருவன் ரிலீஸ்க்கு அப்புறம் தனி ஒருவன் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த படம் பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. அந்த படம் ரொம்ப பிடிச்சிச்சு. செகண்ட் டைமும் பார்த்தேன். நான் செகண்ட் டைமும் பார்த்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பேசலாம் டைரக்டர் சார்ட்டையும் ரவி சார்ட்டையும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கி நான் வந்து கால் பண்ணேன். அப்போ மோகன் ராஜா சார்கிட்ட பேசும்போது, சார் படம் பிடிச்சிருந்தது எல்லாம் பேசும்போது லாஸ்ட்டாக அவங்க ஒன்று சொன்னாங்க, சந்திக்கலாம் சிவா, சீக்கிரம் சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆசை வந்தது, அது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கதை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றது. ஆனால் நம்மளால் பண்ண முடியுமான்ற ஒரு கேள்வி ஆப்வியஸாக இருக்கும்ல. ஏன்னா இது வரைக்கும் வந்த ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது வந்து எதிர்நீச்சலில் தான் நினைக்கிறேன். எதிர்நீச்சல்ன்ற படத்தில் தான். அது வந்து ஒருத்தன் அவனுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை சொல்கிற படமாக தான் இருந்தது. அப்போ அது மட்டும்தான் எனக்கு முன்னாடி இருந்தது. நம்ம எப்படி பண்ண முடியும், போய் கேட்கலாமா முதல்ல? ஏன்னா நான் எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கும். முதல்ல சினிமா பிடிச்சிருச்சுன்னா ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறதுக்கே ரொம்ப யோசிப்பேன். அவங்க ஏதாவது நினச்சிப்பாங்களோ, இவன் பாராட்டுற அளவுக்கு அப்படிலாம் ஏதாவது யோசிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப யோசிப்பேன். சரி போய் கேட்டால் தப்பாக இருக்குமா, இல்லை எப்படி நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் சரி கேட்போம் சார் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். சார் உங்ககிட்டே நான் சொல்லியிருக்கேன், இது வரைக்கும் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் எந்த இயக்குனர்கிட்டையும் போய் நான் படம் பண்ணலான்னு சொல்லி கேட்டதே இல்லை சார். எனக்கு வர்ற வாய்ப்புகள்லேருந்து தேர்ந்தெடுத்து பண்ணுறேன். உங்களோட பண்ணணும்னு ஆசை வந்துச்சு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் தனி ஒருவன். பட் அதுக்கு முன்னாடி எல்லாரும் ரீமேக்குன்னு சாதாரணமாக சொல்கிறாங்க. ரீமேக் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை சார். எனக்கு இது வரைக்கும் 10 படம் ரீமேக் வந்திருக்கு. அது பண்ணுறது கஷ்டன்றதுனாலே நான் வேணான்னு சொல்லிட்டேன் சார். அதுக்கு ஒரு தனி திறமை வேணும். பட் தனி ஒருவன் அதெல்லாம் தாண்டின ஒரு விஷயம். நான் சார்கிட்ட போய் சொன்னேன், தனி ஒருவனுக்கு அப்புறம் உங்களை தேடி வர்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க சார், அதில் நானும் ஒருத்தன். உடனே படம் பண்ணுன்றது இல்லை சார், என்னைக்காவது இருந்ததுன்னா ஒரு சேர்ந்து ஒரு சூப்பரான படம் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நான் சார் சொன்னாங்க ஓகே. அந்த டைமில் சாருக்கு வந்து ஹிந்தியில் பண்ணுறதுக்கான சூழல் வந்து நடந்துட்டு இருந்தது. நான் அது என்னன்னு பார்த்துட்டு இருக்கேன், அது முடிஞ்சோடனே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே சார், நான் திரும்பவும் சொல்கிறேன் சார், இது உடனே பண்ணோம், எனக்கு இப்போயே கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றது இல்லை. உங்களை பிடிச்சிருந்தது, உங்களுடைய நீங்கள் படம் சொல்கிற விதம் பிடிச்சிருந்தது, அதுக்குள்ளே இருந்த கருத்துக்கள் பிடிச்சிருந்தது, அதனால எப்போனாலும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். பட் இதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, தனி ஒருவன் படம் ஷூட்டிங்கில் இருக்கும்பொழுதே, தனி ஒருவன் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 7-8 மாதம் முன்னாடியே RD ராஜா நான் வந்து சொன்னாங்க, நம்ம மோகன் ராஜா சாரோட ஒரு படம் பண்ணணும் சிவா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இப்போ படம் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க, இப்போ போய் நம்ம கேட்க வேணானே அப்படின்னு சொல்லிட்டு நாம் அப்பயே மறந்துட்டோம் அதை. அவர் ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. பட் அப்போ ஆசைப்பட்டது நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சார் வந்து ஓகே அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்து. பட் அந்த ஓகே சொல்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு லவ் மாதிரி இருந்தது. ஒரு பொண்ணு வந்து எப்போ ஓகே சொல்லும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் அந்த டைம் தான். ஏன்னா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் டிசம்பர் இங்கே சென்னையில் வந்து வெள்ளம் வந்திருந்த டைம். அப்போ தான் சார் நான் வந்து படம் பண்ணலான்றதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அந்த டைமில் சிக்னல் கிடையாது, வீட்டில் வந்து ஃபோன் சிக்னலே கிடையாது. ஸோ வந்து நான் வந்து ஒரு 6ஆம் தேதி உங்களை கூப்பிடுறேன் சிவா அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் 6ஆம் தேதி காலையில் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி விஜிபி பக்கத்தில் எங்கே சிக்னல் கிடைக்குதோ அப்படியே தேடிட்டே வந்து வெயிட் பண்ணுவேன் கார்லே. ஓகே இன்னைக்கு ஒரு 1 hour வெயிட் பண்ணுவோம், எப்போயாவது சார் கூப்பிடுவாங்க, ஏன்னா சார் ரீச் பண்ண ட்ரை பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்னு. அது மாதிரி சாரும் வெயிட் பண்ணுவாங்க, நான் கூப்பிட ட்ரை பண்ணுவேன்னு சொல்லி. ஸோ அந்த டைமில் நடந்தது தான் இந்த படம். அதுக்கப்புறம் வந்து டைட்டில் என்கிட்ட சொன்னாங்க, வேலைக்காரன்னு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சார் வேலைக்காரனா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அது தலைவரோட டைட்டில், அது தலைவரோட டைட்டில் தூக்கி வைக்கிறோன்னும் போது அது எப்படி இருக்கணுன்றது. பட் அப்புறம் நான் ஒரு வாட்டி தான், நான் சார்கிட்ட எப்போவுமே ஒரு வாட்டி தான் கொஸ்டின் கேட்பேன். இது அப்படியா சார், உங்களுக்கு ஓகேயா சார்ன்னு கேட்பேன். எனக்கு ஓகே அப்படின்னு சொன்னால் நான் உடனே நம்புவேன். இது நான் முழுக்க முழுக்க மோகன் ராஜா சார் அவரையும், அவருடைய கதை வந்து எனக்கு அப்புறம் தான், அவருடைய கேரக்டரையும் அவருடைய விஷனையும் நம்பி பண்ண படம் தான் இந்த வேலைக்காரன். முழுக்க முழுக்க அவர் தான். இதுக்கு எனக்கு என்ன கிடைச்சாலும் அது அவரை தான் சேரும். அவர் உருவாக்குனது தான் இந்த அறிவுன்ற கேரக்டர், இந்த படம், இந்த மொத்த கதையுமே. ஒரு 2 பெரிய கதையை வந்து இதில் வந்து சேர்த்துருக்குறாங்க. ஸோ கதையை சேர்த்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு அவங்க கொடுத்த டீம் இது வந்து ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறேன். ராம்ஜி சார் பற்றி சொல்ல வேணாம், டஃப்பான ஃபிலிம்ஸ் மட்டும்தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு படம் ஈஸியாக இருக்குது, படம் சீக்கிரம் ஷூட்டிங் முடிஞ்சிடும்னா பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன் ராம்ஜி சார். எனக்கு வந்து 150 நாள் ஆனால் தான் நான் படம் பண்ணுவேன் அப்படின்றது. ஏன்னா அவர் முன்னாடி பண்ணியிருக்க படங்கள் பருத்தி வீரனாக இருக்கட்டும், 1001 இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப டஃப்பான ஃபிலிம். ஆனால் தம்பிராமே என்ன சொன்ன மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டிக்க மாட்டாங்க. எவ்வளோ ஸ்ட்ரெஸ், எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் ஒர்க் மட்டுமே தான். ஸோ ஒர்க்கு எவ்வளோ நேர்த்தியாக பண்ணணுன்றது அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். முத்துராஜ் சார் ஒரு பயங்கரமான டெக்னீஷியன். அவர் வந்து பிரம்மாண்டமான படங்கள் பண்ணுறாங்க. பட் அவங்க ரசித்து பண்ணதுன்னு நான் இங்கே பார்த்தேன் நான். ஸோ இப்படி ஒரு டீம் சேரும்பொழுது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அப்படி வந்து ஆர்டி ராஜானு மோகன் ராஜா சார் ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி நம்ம படத்தில் அந்த இன்னொரு கேரக்டர் இருக்குது, ரொம்ப முக்கியமான கேரக்டர், அது வந்து ஃபஹத் ஃபாசில் தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஃபஹத் ஃபாசில்கிட்ட ஃபோன் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபஹத் ஃபாசில் வந்து நம்ம படத்தில் நடிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சந்தோஷம். ஃபஹத் ஃபாசில் பற்றி டெஃபினட்டாக சொல்லியே ஆகணும். ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் ஆக்டர் அவர். டெஃபினட்டாக ஒரு தமிழ் நடிகர், ஒரு மலையாளம் நடிகர், ஒரு சவுத் இண்டியன் ஆர்டிஸ்ட். நான் வந்து இந்தியாவில் இருக்கிற மேபி ஃபஹத் ஃபாசில் ஏன் இவ்வளோ சொல்கிறீங்கன்னு கேட்குற யாராக இருந்தாலும், இல்லை ஹாலிவுட்டில் பயங்கரமாக நடிக்கிற யாராக இருந்தாலும் நான் கொண்டு போய் விடுவேன் ஃபஹத் ஃபாசில். எங்கள் ஊர்லேருந்து, எங்கள் சவுத்துலேருந்து, இல்லை எங்கள் இந்தியாவிலேருந்து இப்படி ஒரு ஆக்டர் இருக்காரு, கூட வேணா நடிங்க அப்படின்னு என்னால் கான்ஃபிடென்ட்டாக கொண்டு போய் ஃபஹத் ஃபாசில் விட முடியும். குட்டி குட்டியான சின்ன சின்னதாக தான் கண் அசைவு இருக்கும், அதில் அவ்வளோ மீனிங் இருக்கும், அவ்வளோ இன்டென்சிட்டி இருக்கும். அப்படி ஒரு ஆக்டரோட நடிக்க போகிறோன்றது பெரிய சந்தோஷம். எனக்கு வந்து பயம்ன்றது எனக்கு தெரிஞ்சு வரவே இல்லை. இந்த படத்தோட மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, நான் எங்கேயுமே ஃபஹத் ஃபாசிலோட போட்டி போடணும்னு நினைக்கவே இல்லை. அந்த அறிவுன்ற கேரக்டருக்கும் அவர் ஆதின்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு, அந்த கேரக்டருக்குமான எங்கேயாவது சீனில் என்ன இருக்கோ அது மட்டும்தான். நான் ஃபஹத் ஃபாசிலை தாண்டி நடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஃபஹத் ஃபாசில் நடிக்க நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன், கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் டெஃபினட்டாக அது நிறையா ஸ்க்ரீனில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஹதோட நடிக்கும்போது. அண்ட் தேங்க்யூ சார் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஃபஹத் மாதிரி ஒரு ஆளை நீங்கள் தூக்கி அங்கே எதிர்த்தாப்புல வைக்கலைன்னா நான் இவ்வளவு பயந்து ரசித்து பண்ணியிருப்பேனான்னு எனக்கு தெரியல. அது பெர்ஃபார்மன்ஸ் நிறைய என்ஹான்ஸ் பண்ணியிருக்குன்னு டெஃபினட்டாக நம்புகிறேன். அது ஒரு ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இப்போ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக மாறிட்டார் ஃபஹத். நாங்கள் நிறையா ஷேர் பண்ணிக்கிறோம், நிறையா விஷயங்கள் பேசுகிறோம், சினிமாவை பற்றி நிறையா அவர்கிட்ட வந்து கற்றுக்க முடியுது. அண்ட் ஃபஹத் இன்னைக்கு வர முடியல. தேங்க்யூ பிரதர், நீங்கள் இந்த படத்தில் நடித்தது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ரோலாக இருக்கும். தேங்க்யூ உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு நயன்தாரா, அவங்களோட நடித்ததும் டெஃபினட்டாக சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் நயன்தாராவை பார்த்தது வந்து ஏகன் பட ஷூட்டிங் ஸ்பாட்டில். அந்த படத்தில் நானும் அருண் ராஜா வந்திருக்கான், நாங்கள் ரெண்டு பேர் நடிக்கிறதா இருந்தது அந்த படம். ஃபஸ்ட்டு 2 நாள் ஷூட்டிங் போயிருக்கும்போது நானும் அருண் ராஜாவும் ஷூட்டிங் எங்களுக்கு அப்போ இருக்காது. ஆனால் காலைல ஸ்பாட்டுக்கு வந்துடுவோம், நாங்கள் நின்றுட்டு இருப்போம். அருண் ராஜா சொல்லுவான், டே டே நயன்தாராடா, டே 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 நயன்தாராப்பா நயன்தாராப்பா, டே இருறா கொஞ்சம் நேரம் பேசாமல் இருறா அப்படிலாம் சொல்லுவேன் நான். அதுக்கப்புறம் அவங்கள வந்து நான் எதிர்நீச்சலில் எங்களுக்காக ஒரு சாங் ஆடி கொடுத்தாங்க. அதுக்கு வந்து அவங்க எதுவும் காசுலாம் எதுவும் வாங்கிக்கல, ஒரு யங் டீம் படம் பண்ணுறாங்கன்னு அதுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நான் பார்த்தது இந்த வேலைக்காரன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான். பட் 3 ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் மாறாத ஒரே விஷயம் அவங்க ஷார்ப் டைமிங்க்கு வர்றதும் அண்ட் எப்போவுமே செட்டில் இருக்கிறதும். அந்த டெடிக்கேஷன் தான் இன்றைக்கி அவங்க தனியாக ஒரு மார்க்கெட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு ஹீரோயினாக தனியாக ஒரு படம் பண்ண முடியும், அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுன்றதை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களோட நடித்தது ரொம்ப சந்தோஷம். அண்ட் படத்தில் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டான டேலண்டடான பயங்கரமாக நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட். எனக்கு எந்த சீனுமே சாதாரணமாக பண்ண முடியாது. சதீஷ் உங்களை சொல்ல இல்லை, ஒரு பக்கம் ஒரு நாள் வந்து நயன்தாரா அவங்களோட ஷூட் பண்ணணும், இன்னொரு நாள் ஃபஹத் ஃபாசிலோட ஷூட் பண்ணணும், இன்னொரு பக்கம் பிரகாஷ் ராஜ் சார். அவரோட கண்ணே அவ்வளோ பெருசு இருக்குது, இந்த எல்இடி ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். அதை பிடிச்சி நம்ம காலி பண்ண சொல்லும்போதெல்லாம் அப்படியே நம்ம கில்லி படம்லாம் உள்ளே ஓடும். நமக்கு என்னவா இருக்கும், ஒரு என்ன இப்படி நடிக்கிறார், என்ன பேசுகிறாருன்னு புரியல, என்னமோ ஒன்று பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே புதுசாக ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் பழக ஆரம்பிச்சிருச்சு. இவங்கெல்லாம் எப்படி ஒரு சீனை கன்சீவ் பண்ணுறாங்க, எப்படி நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவரோட நடித்த சந்தோஷம். சார்லி சார், ரோகிணி மேம், அண்ட் அதுக்கப்புறமா தம்பிராமையானை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா மலேசியாவில் நாங்கள் ஷூட் பண்ணோம், ஒரு 25 டேஸ் ஷூட் பண்ணியிருப்போம். காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஷூட் பண்ணோம். ஏன்னா ஃபேக்ட்ரி பெர்மிஷன்ஸ் எப்போ கிடைக்குதோ, அவங்க ஒர்க் பண்ண முடியும், அவங்க எப்போ ஒர்க்கு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கோ அப்போ தான் நாங்கள் ஷூட் பண்ண முடியும். அங்கே நாங்கள் கேரவேன்லாம் எதுவும் வச்சுக்கல, அதுதான் இன்னும் சந்தோஷமாக இருந்தது. நான், காளி வெங்கட்ன, முனிஷ்காந்த்ன, மன்சூர் அலிகான் சார், அப்புறம் பாலாஜி வேணுகோபால், இன்னொரு ஆர்ஜி இருக்கார் அவர், அந்த அண்ணன், தம்பிராமன் எல்லாம் ஒரே ரூமில் தான் உட்காந்துருப்போம். ஸோ மொத்தமாக எல்லாரும் நிறையா பேசி அண்ட் மொத்த டீமையும் அவ்வளோ சந்தோஷமாகவும் எனர்ஜியோடையும் வச்சுருந்தது தம்பிராமன் அண்ணன். சூப்பர்ண்ணே, தேங்க்யூ. அண்ட் உங்களுடைய வார்த்தைகளுக்கு வந்து பெரிய 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 நன்றி. எல்லாருக்கும் பிடிக்கிற ஒருத்தர் தான். அவரோட நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. ஒவ்வொரு நாளும் ரசித்து 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 தான் பண்ணியிருக்கோம். எனக்கு இங்கே அவங்க கேட்டாங்க வேலைக்காரன் எவ்வளோ டஃப்பாக இருந்ததுன்னு. எனக்கு இதில் எதுவுமே டஃப்பாக இல்லை, நிறையா கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருந்தது, கற்றுக்கிட்டேன். அனிருத், அவரை பற்றி பேசுகிறேன் நான். அது யாருப்பா? அனிருத். ஆக்சுவலாக அனிருத்தும் மோகன் ராஜா சாரும் என்னை பற்றி பேச மறந்துட்டாங்க. பட் பரவாயில்ல, பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்க, எனக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்கன்றது எனக்கு நிறையவே தெரியும். ஸோ அவங்களுடைய இந்த மேடையில் அவங்க சொல்கிற வார்த்தையை விட அவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்ற எண்ணம் பெருசு. ஸோ அதுவே எனக்கு போதுமானதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அனிருத்தோட 5வது ஆல்பம் நான் நிறைய ட்விட்டர்ல எல்லாம் பார்ப்பேன், நிறைய பேர் போடுவாங்க அனிருத் இல்லைன்னா சிவகார்த்திகேயனே இல்லை, அனிருத் இல்லைன்னா சிவகார்த்திகேயன் இல்லைன்னு. அதை விட சந்தோஷமான வார்த்தை எனக்கு இருக்கவே முடியாது. ஏன்னா அனிருத் என்னை அவ்வளோ ஓன் பண்றாருன்னு அர்த்தம். அனிருத் வந்து அவரோட சாங்ஸ் வச்சு என்ன இவ்வளோ பெருசாக ஹிட் பண்றாருன்னா அதை விட சந்தோஷமான விஷயம் என்ன இருக்க முடியும்? அனிருத் எல்லாருக்கும் அப்படி பண்றது இல்லையே, எனக்கு மட்டும் பண்றாருன்ற ஒரு எக்ஸ்ட்ரா பெருமை, சந்தோஷம், மேபி அது ஒரு கர்வம்னு கூட சொல்லிக்கலாம். தேங்க்யூ அனி பிரதர். 5th ஆல்பம் உங்களுக்கு வந்து 15 படம் ஆயிடுச்சு, எனக்கு இதுதான் 11ஆவது படம். அதில் 5 படம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நான் வந்து வாழ்க்கையில் பாதி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா நான் 11ல் வந்து எனக்கு 3யும் கணக்கில் இருக்குது, ஸோ 6 அதை தாண்டி அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன் நான். தேங்க்யூ உங்களுடைய லவ்க்கு, மோர் தென் சாங்ஸ் ஹிட் அதெல்லாம் தாண்டி அந்த லவ்க்கு பெரிய நன்றி. அண்ட் சாங்ஸ் பற்றி தனியாக புகழ வேண்டிய அவசியம்லாம் இல்லை, அது வந்து யூடியூப் ஹிட்ஸ்லேயே தெரியுது எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்றது. தேங்க்யூ உங்களோட சப்போர்ட்க்கு. அண்ட் சதீஷ், ரோபோனா, ஆர்ஜே பாலாஜி. ரோபோன்னா ரொம்ப வருஷமா தெரியும், நடிக்கணும் நடிக்கணும்னு பேசிட்டே இருப்போம். ஆனால் வந்து கரெக்டாக ஒன்று அமையணுன்னே சொல்லிட்டே இருப்பேன். அந்த படம் கம்மிட்டானே செல்லக்குட்டி இந்த படம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார், சந்தோஷமாக இருக்கும். அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்லன்னா அவங்க 3 பேரும் நடிக்கும் போதில் 3 பேருமே டைமிங் ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. அது வந்து அவங்க சொன்ன மாதிரி தான், அது எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும். 3 பேருமே ஒரு சூப்பரான டேலண்ட். அவங்களோட வந்து படம் பண்ணியிருக்கேன்றது ரொம்ப சந்தோஷம். சதீஷோட நிறையா தனியாக பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போது ரோபோனோட தனியாக ஒரு ஃபுல் படம் பண்ணணும், ஆர்ஜே பாலாஜியோட தனியாக ஒரு ஃபுல் படம் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குது. அது நிச்சயமாக நடக்கும்னு நம்புகிறேன் நான். அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ் அவங்க தான் இந்த படத்தில் வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டது. ஏன்னா ரொம்ப சின்சியராக ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணலை அப்படின்னா இந்த வேலைக்காரன் செட்டில் நீங்கள் வேலை செய்யவே முடியாது. அவ்வளோ வேலை இருக்குது, அவ்வளோ புரிஞ்சுக்கணும் முதல்ல அதில் இருக்க விஷயங்களை. அந்த மாதிரி உழைச்சி எல்லாருக்கும், எங்கள் என்டையர் டீமுக்கும் என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் வணக்கங்கள். அண்ட் என்னுடைய டான்ஸ் மாஸ்டர் ஷோபி மாஸ்டர், கருத்தவன் நாங்கள் கல்லிஜாம் பாட்டு வந்து ஷோபி மாஸ்டர் தான் கொரியோ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பாட்டை இப்போ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஷோபி மாஸ்டர்கிட்ட உள்ள அது நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமானு தெரில, ஒரு பீட்டுக்கு நடுவில் ஒரு சின்ன பீட் வரும்ல, அதுக்கெல்லாம் பிடிச்சி டான்ஸ் ஆட சொல்லுவார். இருங்க மாஸ்டர் 1 2 3 4க்கு நான் முதல்ல ஆடிக்கிறேன், அப்புறமா 1 1/2 2 1/2 ஆடலாம் மாஸ்டர்ன்னு சொல்லுவேன். இப்போ அடுத்து பண்றான் சார் படத்துலேயும் அப்படிதான் ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சந்தோஷம் மாஸ்டர் உங்களோட ஒர்க் பண்ணது. அண்ட் பிருந்தா மாஸ்டர் உங்களுக்கும் தேங்க்ஸ், இறைவா பாட்டு அவங்க தான் ஷூட் பண்ணாங்க. ஸோ இப்படி ஒரு டீம், இதுக்கு நடுவில் நான் நிறைய அனுபவத்தோட நிறைய கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வந்த இவ்வளோ பேருக்கு நடுவில் நான் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கணுன்ற ஆசையோட இந்த படத்துக்குள்ளே நுழைஞ்சு ஒன்று பண்ணியிருக்கேன். மோகன் சார் அவங்க தான் ஃபர்ஸ்ட் படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு முதல் வாழ்த்து அப்படின்னா மோகன் சார்கிட்ட தான் வந்தது. பிரமாதமா பண்ணியிருக்கமா அப்படின்னு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ நான் ஆசைப்படுறதெல்லாம் அவங்க சொன்ன இந்த கமெண்ட்டும் இந்த வார்த்தையும் மக்கள் நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க, நீங்க எல்லாரும் சொல்லணும், அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன், காத்துக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ. இது இந்த படம் டெஃபினட்டா இது வரைக்கும் நீங்க பார்த்தது டெஃபினட்டா இருக்காது. நான் வந்து என்னுடைய ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஏரியால நான் வந்து இறங்கி ஒரு காமெடி பண்ணோம், டைமிங் பண்ணோம் போனோன்றது அது வந்து ஈஸின்னு சொல்ல வரல, அதுவும் கஷ்டம்தான். பட் அதை தாண்டின ஒரு சினிமா இருக்கு இல்லையா, இந்த சினிமா இந்த மக்கள் எல்லாருமே எனக்கு நிறையா கொடுத்துருக்குறீங்க. இன்னைக்கு நான் இருக்கிற இந்த மேடை, இந்த வாழ்க்கை, இன்னைக்கு நான் போகிற காரு, வீடு, நான் போட்டிருக்க சட்டையிலேருந்து எல்லாமே நீங்கள் கொடுத்தது தான். உங்களுக்கு திருப்பி கொடுக்கறது என்னன்னு எனக்கு தெரியல. அப்படி நான் உங்களுக்கு ஏதாவது திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னா அது இந்த வேலைக்காரன் படமாக இருக்கும்னு நிச்சயமாக நம்புகிறேன் நான். சில சீன்ஸ் நடிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப சில சீன்ஸ் நடிக்கும்போது சந்தோஷமா இருந்தது, சில சீன் நடிக்கும்போது ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப பாரமா இருந்தது. இவ்வளோ விஷயம் நம்ம இதெல்லாம் கடந்து தான் வரமா அப்படின்னு சொல்லி. இதுல ஒரு பர்டிகுலர் சீன் இருக்கு, அந்த சீன் வந்து ஒரு டாக்டர் ஒருத்தவங்களே நடிச்சிருக்கிறாங்க, ஒரு ரியல் டாக்டரு. அந்த டாக்டர் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என் கண்ணு கலங்கிருச்சு, நான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா செட்டில் இருக்க எல்லாருமே அதை கேட்டதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி எமோஷனலா கலங்கி தான் இருந்தாங்க. அப்போது அந்த டைமில் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் யோசித்தேன் நான். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சில விளம்பரங்களை வந்து நடிக்கிறத தவிர்த்திருந்தேன் நான். அதுக்கு அந்த டைமில் நான் சந்தோஷப்பட்டேன், பெருமைப்பட்டேன். இப்போ இந்த மேடையில் நான் இந்த மேடையை பயன்படுத்தி சொல்லிக்கிறேன், இனி நான் விளம்பரங்களில் நடிக்க மாட்டேன். ஏன் அப்படின்னு என்னால் இப்போ சொல்ல முடியாது, இது மேடைக்காகவோ இதுக்காகவோ சொல்கிறதில்ல. நான் இது படத்தோட சீனை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும், கதையை சொல்ல வேண்டியிருக்கும், அதனால அது என்ன சொல்ல முடியல, மன்னிச்சிருங்க. ஏன்னா நான் இந்த விளம்பரம் வர்றதெல்லாம் தப்பு அப்படி சொல்லவே வரல. அதன் மூலமா ஒரு சின்ன தப்போ சின்ன பாதிப்போ என்னைய பார்க்குற குழந்தைக்கோ அந்த ஃபேமிலிக்கோ அதில் இருக்கிற ஒரு நபருக்கோ நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக நான் இதை நினைக்கிறேன் நான். ஸோ இன்னுமே விளம்பரங்கள் நான் நடிக்க மாட்டேன், இது வரைக்கும் ஒன்றையும் நடிச்சிருக்கேன் நான், இன்னுமே பண்ண மாட்டேன். இப்படி எனக்குள்ளே இருக்கிற அந்த மனுஷன் இருக்கான்ல, அவனுக்குள்ளே இருக்கிற நிறைய கேள்விகளை வந்து இந்த படம் ஏற்படுத்தி இருக்கு. அதுக்கு நான் இப்போ இப்படி விடை தேடிட்டே வரேன். ஸோ இது நல்ல நடிகன் ஆக்குது, நல்ல நடிகனாக இருக்குது, நல்லா நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு ஆசையெல்லாம் இந்த மாதிரியான படங்கள் நான் நடிக்க என்னை முதல்ல ஒரு நல்ல மனிதனாக மாற்றும்னு நம்புகிறேன். இந்த படம் அப்படி கொஞ்சோண்டு சேஞ்ச் எனக்குள்ளே ஏற்படுத்தி இருக்கு. இந்த மாற்றம் என்னவா வேணால் நாளைக்கு நடக்கலாம். நான் வேறு ஏதாவது இது மாதிரி கதைகளை தேடி தேடி ஓட ஆரம்பிக்கலாம். என்டர்டெயின் பண்ணணும் ஆடியன்ஸை, நிச்சயமாக அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, ஃபர்ஸ்ட் கோல். ஏன்னா அதுதான் நிறைய எதிர்பார்த்து வராங்க. பட் 3 படத்துக்கு ஒரு படமோ இல்லை 10 படத்துக்கு ஒரு படமோ இந்த மாதிரி சவாலான ஒரு விஷயம் கிடைக்கும் போது அதை எடுத்து பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இனிமேல் வர படங்கள் அந்த தைரியத்தையும் அந்த நம்பிக்கையும் மோகன் ராஜா சார் நீங்கள் கொடுத்துருக்கீங்க சார். இனிமேல் இந்த மாதிரி கதைகளை தேட ஆரம்பிப்பேன். ரொம்ப கஷ்டம்தான். அப்படி கிடைக்கலன்னா உங்ககிட்டே திரும்ப வந்து நிற்பேன் சார், நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இது கிடைச்சதுன்னா என்னால் நல்ல விஷயங்களை சொல்ல முடியும் நினைக்கிறேன். ஒரு 9 படம் என்டர்டெயின் பண்ணட்டும், ஒரு படம் எஜுகேட் பண்ணட்டும் அப்படிங்கிறது தான். அதுக்காக அவங்களுக்கு வந்து நல்ல கருத்துக்களை மட்டுமே சொல்லிட்டு இருப்போம் நினைக்கவே வேணாம். உங்கள் லைஃப்பை டச் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்க, நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு இந்த படத்தில் கிடைச்சிச்சு. அந்த கீழ்த்தட்டு மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த கீழ்த்தட்டு மக்கள்ன்றது இருக்க மாட்டாங்க, அது மாறுன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே எப்பவும் இருக்குது. அதை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய கேள்விகள், அவங்களுடைய வழிகள், அவங்களுக்கு தேவையான நியாயங்கள், அவன் ஆசைப்படுற விஷயங்கள், அது கிடைக்குதா நடக்குதான்றது தான் இந்த வேலைக்காரன் படம். ஸோ நிச்சயமாக ஒவ்வொரு வேலைக்காரனும் இந்த படம் பார்க்கும் பொழுது தன்னை ரிலேட் பண்ணிக்குவீங்க. நான் அறிவுன்ற ஒரு கேரக்டராக இருக்கேன்னா அது சிவகார்த்திகேயன் இல்லை, அது நீங்கள் தான். உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய கேள்விகள், நீங்கள் வாழ்க்கையில் பார்க்குற விஷயங்கள் தான் அதில் இருக்கும்னு நம்புகிறேன் நான். ஸோ இதில் வந்து படம் பயங்கரமான படம் அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். அண்ட் இங்கே நிறைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறாங்க, அவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க, அது பெரிய சந்தோஷம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பாருங்கள், தேட்டரில் வந்து பாருங்கள், உழைக்கிற எல்லாரும் டெஃபினட்டாக வந்து பாருங்கள். உங்கள் பாருங்கள், அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஒன்று, ஃபஸ்ட்டு எங்களுக்கு படம் ஓடும். இந்த படத்தை, இந்த கதையை நம்பி எடுத்த இந்த ப்ரொடியூசர், இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கிற RD Rajah சார், அவருக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்கும். பட் அதை தாண்டி உங்கள் லைஃப்பில் இருக்க கேள்விகளுக்கு விடை கிடைச்சிச்சான்றதை டெஃபினட்டாக நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அண்ட் தேங்க்யூ RD Rajahண்ணா, இவ்வளோ அழகாக இந்த படத்தை இவ்வளோ பெருசாக பண்ணி கொடுத்ததுக்கு. ரொம்ப பெருசு ஆக்சுவலாக. இது வந்து முழுக்க முழுக்க கதையை மட்டுமே நம்பி செய்யப்பட்ட படம், கதையும் மோகன் ராஜா சாரோட திறமையும் நம்பி செய்யப்பட்ட படம். அண்ட் இந்த படத்தை வாங்கியிருக்கிற எங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் இந்த படத்தை தேட்டரில் போட போகிற எக்ஸிபிட்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ உங்களோட சப்போர்ட்டுக்கு. அண்ட் இதுக்கப்புறம் இது வரைக்கும் இந்த டீமும் சரி, ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபிட்டர்ஸ் எல்லாரும் இந்த படத்துக்கான மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்த பெரிய சப்போர்ட் கொடுக்க வேண்டியது நீங்கள் தான். ஸோ அதனால தான் இந்த மேடை, இந்த விழா எல்லாமே நீங்கள் எல்லாரும் அதை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் என்னோட லிரிசிஸ்ட் அவங்கள பற்றி பேசாமல் விட்டேன் நான். விவேக் பிரதர், தேங்க்யூ, சந்தோஷம் திரும்பவும் நீங்கள் பாட்டு எழுதுனது. அண்ட் மதன் கார்கி சார், ரொம்ப நாள் கழித்து திரும்ப இன்னொரு பாடல். அண்ட் சொன்ன மாதிரி இதயனேன்ற வேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எனக்காகன்னு சொன்னீங்க, அது இன்னும் சந்தோஷமான விஷயம். அண்ட் விவேகா சார், உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் கருத்தவெல்லாம் கலீஜா பாட்டுக்காகவே. அண்ட் 7 வேலைக்கார பாட்டில் ஒரு லிரிக் இருக்குது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு முறையே வாழும் வாழ்க்கை, அதை பயனுற வாழும் வாழ்க்கை யாக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் இருக்கு. ஒரு தடவை தான் வாழ போகிறோம், அதை வந்து மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி வாழ்வோம் அப்படின்றதான். அது ரொம்ப டச்சிங்கான வரி சார். அது எல்லாருமே அப்படியே மைண்டில் வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அதை வச்சுட்டே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, விதைத்தவனே பசியன போனால் எங்கோ தப்பு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி இந்த வரிகளுக்கெல்லாம் அர்த்தம் சேர்க்குற ஒரு படமாக தான் இருக்கும். இந்த வரிகள்லாம் இருக்கணும்னா அதுக்கேற்ற சீன் இருக்கணும், அதுக்கேற்ற கதை இருக்கணும். அப்படி ஒரு கதை தான் இந்த வேலைக்காரன். இந்த வேலைக்காரன் டைட்டில் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது விஜய் வசந்த் பிரதர். அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அவர் இந்த படத்தில் நடிச்சு, ஒரு நிமிஷம் மேடைக்கு வாங்க பிரதர் ப்ளீஸ். ஏன்னா அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன், ஏன்னா அவர் நடிக்கிறதுக்காக இந்த டைட்டிலை வந்து அவங்க கம்பெனியில் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. இந்த படத்தில் ப்ரொடியூசரும் டைரக்டர் அவர்களும் கேட்டதுக்காக கவிதாலே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். அண்ட் அவங்கள்ட்ட இருந்து இவங்க வந்து பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த படத்துக்காக கேட்டோன்னே அவர் படத்துக்குன்னு பார்க்காம கொடுத்தாரு. இந்த படத்தில் அவரும் இருக்காங்க, அது அப்புறமா சேர்ந்தது தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் நடிக்க வந்தாங்க. அதுக்காக இந்த டைட்டில் கொடுக்குறேன், நடிக்க வைங்க அந்த மாதிரி டிமாண்ட்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஆளே கிடையாது இவர், அந்த மாதிரி கேரக்டரே கிடையாது. வெரி ஸ்வீட் பர்சன். அவங்களுக்கு வந்து இவ்வளோ கடை இருக்குது, இவ்வளோ டிவி விற்கிறாங்க, ஆனால் நம்மக்கிட்ட வந்து ஷூட்டிங்லேயோ எங்கேயும் ஒரு படம் ஓட்டினதே கிடையாது. அவ்வளோ வந்து ஸ்வீட்டான ஒரு பர்சன். அண்ட் தேங்க்யூ இந்த டைட்டில் நீங்கள் கொடுத்ததுக்கு பிரதர், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பிரதருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ பிரதர், நான் அது சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ. அண்ட் வேறு யாரை மிஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே சொல்லியிருப்பேன். தேங்க்யூ. ஸோ மீண்டும் உங்கள் எல்லாருக்குமே பெரிய நன்றி. ப்ளீஸ் ஓகே. மோகன் ராஜா சாரோட டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும் ஸ்டேஜுக்கு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இந்த 15 படங்களில் வந்து நம்ம நிறையா ஜானர்ஸ் பண்ணியாச்சு. பட் ஃபர்ஸ்ட் ராஜா சார் வந்து இந்த கதையை சொல்லும் போது நான் அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அவர் கதை சொல்லி முடிச்சப்புறம், இந்த கதை கேட்டப்புறமே நான் ஒரு பெட்டர் ஹியூமன் பீயிங்காக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அதுவே எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் டேயாக இருந்தது. ஸோ தேங்க்யூ. லெட் மீ ஸ்டார்ட் ஃப்ரம் த ப்ரொடியூசர் 24 AM ராஜா அண்ணன். எனக்கு எதிர்நீச்சல் டைம்லேருந்து அவர் நல்லா தெரியும். அண்ட் ஒரு எல்டர் பிரதர் மாதிரி எப்படி ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணணும் ஒரு பேஷனோட, அண்ட் அவர் எடுக்கிற ப்ராடக்ட் வந்து எப்படி அதை வந்து பெஸ்ட்டாக வந்து நம்ம ஆடியன்ஸுக்கு தர முடியும்னு சொல்கிறதுல ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஸோ தேங்க்யூ ராஜா அண்ணன். என்னோட கெரியர்லேயும் ஒரு பெரிய ஒரு பக்கபலமாக இருக்கார். தேங்க்யூ. அண்ட் இந்த வேலைக்காரன் வந்து ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரௌட் ப்ராடக்டாக வந்து இருக்கும் நான் நம்புகிறேன். ராஜா சார் டைரக்டர், நான் சொன்னேன் ஏற்கனவே தனி ஒருவன் அவங்களுக்கு பெரிய ஹிட்டு, ஆல்பமும் பெரிய ஹிட்டு. ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இந்த கருத்தவன்லாம் கலீஜாக இருக்கட்டும் இல்லை இறைவாவாக இருக்கட்டும், அதோட ரீச்சுக்கு ரொம்ப பெரிய நன்றி. இங்கே நீங்கள் ஆடுறது பார்க்கும் போதே தியேட்டரில் எப்படி இருக்குன்னு ஒரு மாதிரி ஃபீல் வருது. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச், ரொம்ப நன்றி. ராஜா சார், நான் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் வித் விஷனரி ராஜா சார் அப்படின்னு. ஏன்னா இந்த கதையாக இருக்கட்டும், இதில் வர சீன்ஸாக இருக்கட்டும், இதில் வர கண்டென்ட், இதில் வர மேட்டர் எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்தது. படம் பார்க்கும் போதே ஒரு விஷயமும் நம்ம இது வரைக்கும் பார்க்காத விஷயங்கள், அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள், அட் த சேம் டைம் எல்லாருக்குமே ஒரு ஹார்ட் ஹிட்டிங்காக அது எப்படி எல்லாருக்குமே ரீச் ஆகும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ தேங்க்யூ. இந்த வேலைக்காரன் படம் வந்து டு பி பார்ட் ஆஃப் இட் நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ராம்ஜி சார் ஆப்வியஸ்லி இஸ் எவ்ரிபடி நோஸ் இஸ் அ கிரேட் கேமரா மேன். இந்த படத்துலையும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. சதீஷ், ரோபோ சார், பாலாஜி மை டியர் ஃப்ரெண்ட், எல்லாருமே இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட். ஸோ எல்லாருக்குமே அந்தந்த அவங்க எல்லாருமே சொல்லியிருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே சின்ன சின்ன ஸ்பேசஸாக இருக்குன்னு. பட் இந்த படத்தில் வந்து ஐ திங்க் வி ஆல் ஆர் ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் இட். ஐ திங்க் எண்ட் ஆஃப் த டே த ப்ராடக்ட் இஸ் வாட் மேட்டர்ஸ் த மோஸ்ட். ஸோ தேங்க்யூ வெரி மச். அதுக்கப்புறம் தேங்க்யூ டு மை பேரண்ட்ஸ். மை பேரண்ட்ஸ் ஆர் ஹியர். தேங்க்யூ, தேங்க்யூ. மோகன் சார், மோகன் சார் வந்து பாட்டு கேட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார் டேரக்டர். ஸோ தேங்க்யூ. நான் நினச்சேன் நம்ம பாட்டு எப்படி சொல்கிறது யங்ஸ்டர்ஸுக்கு தான் பிடிக்கும்னு நினச்சேன். பட் தேங்க்யூ சார், தேங்க்யூ. இங்கே வந்தவங்க எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. சோனி மியூசிக் டீமுக்கு நன்றி. என்னோடய மியூசிஷியன்ஸ் இங்கே நான் பெர்ஃபார்ம் பண்ணிடுறேன், பாடல்கள்லாம் வெற்றி பெறுது. பட் எல்லா ஆல்பமுக்கு பின்னாடி ஒரு 100 மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய நன்றி. இந்த ஆல்பம்லேயும் ஒர்க் பண்ண எல்லா மியூசிஷியன்ஸ், லிரிசிஸ் விவேகா சார், கார்கி சார், விவேக், 3 பேருமே வந்து எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடியிலேருந்தே அவங்களோட. ஆல் வண்டர்ஃபுல் பீப்புள் அண்ட் வண்டர்ஃபுல் லிரிசிஸ். இந்த பாடல்களோட ஈக்குவல், இந்த சக்ஸஸ்களோட ஈக்குவல் இது அவங்களுக்கும் இருக்குது. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் த வண்டர்ஃபுல் வேர்ட்ஸ். தேங்க்யூ டிடி, தேங்க்யூ விக்னேஷ், தேங்க்யூ எவ்ரிபடி ஃபார் ஹோஸ்டிங் திஸ் ஷோ. வேலைக்காரன் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும்னு நாங்கள் எல்லோரும் நம்பியிருக்கோம். அண்ட் இந்த 5-6 வருஷத்தில் இது 15வது படம். ஸோ தேங்க்யூ. இந்த 15 படத்தில் இந்த இடம் கொடுத்ததுக்கு நான் அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி காப்பாற்றுவேன். தேங்க்ஸ். நம்ம ஹீரோ எஸ்கே பற்றி சொல்லவே, அஞ்சாவது படம் எங்களுக்கு. ஸோ என் 1/3 கெரியர் அவருக்கு தான் நான் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும். தேங்க்யூ. அதாவது 3ல் நாங்கள் மீட் பண்ணோம். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து அவர் அப்போ காம்பியர் பண்ணியிருந்தார். நான் அதில் கீபோர்டு வச்சுருந்தேன். அங்கே மீட் பண்ணோம். ஸோ அன்றைக்கி மீட் பண்ணி அங்கேருந்து இந்த ஜேர்னி யோசித்து பார்த்தா ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது. அண்ட் அவரோட எதிர்நீச்சல்லேருந்து நான் எவ்ரி ஃபிலிம் எப்படி க்ரோ ஆகிட்டுருக்காருன்னு பார்க்கும் போது எனக்கே ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அட் த சேம் டைம் நான் எப்போவுமே நிறையா பேர் சொல்லுவாங்க நான் எப்போவுமே என்னோடய பெஸ்ட்டு அவருக்கு தான் தரேன் அப்படின்னு. அது நான் என் பெஸ்ட்டு தரணும்னு நான் அப்படி யோசிக்கல. நான் அப்படி உட்காந்தா சரி அவர் மூஞ்சியை யோசிச்சா அப்படி வருது. ஏன்னா ஏன்னா அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லவ்லி ஹியூமன் பீயிங். இது வரைக்கும் நிறையா வேடங்களில் அவரை பார்த்துருப்போம், ஜாலியாக எல்லாமே பார்த்துருப்போம். பட் கண்டிப்பாக இந்த வேலைக்காரனுக்கு அப்புறம் என்ன மாதிரி வேணாலும் படம் பண்ணலான்னு ஒரு பேர் அவருக்கு வரும்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் ஹேவிங் அஸ் இன் திஸ் ஃபிலிம். அண்ட் எப்படி சொல்கிறது, என்னோட ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சாவது படம் சேர்ந்து மோர் தென் ஃபிலிம்ஸ் அண்ட் எவ்ரி திங் படங்கள் பாடல்கள் வெற்றி அடையிட்டோம், படங்கள் வெற்றி அடையிட்டோம். பட் அது ஹியூமன் பீயிங்காக அவர் ஏர்ன் பண்ணது நான் ஒரு ஃப்ரெண்டாக ஐம் வெரி வெரி ஹாப்பி. ஸோ தேங்க்யூ. இந்த படத்துக்கு வேறு ஏதாவது பேர் வச்சுருந்தா இந்த எமோஷன் நீங்கள் கிரியேட் ஆகிருக்காது. அது வேலைக்காரனுங்கிற பேர்னால மட்டும் தான் இந்த எமோஷன். இங்கே என்னை பாராட்டினது எல்லாமே ஒரு ப்ரொடியூசர் வந்தாங்க, சார் நான் வேலைக்காரங்களை பற்றி படம் எடுக்கிறேன், தீமு நல்லா செலவு பண்ணலாம் போல இருக்கே, மாசான விஷயமாச்சு, ஒரு நடிகர் வராரு வேலைக்காரங்களை பற்றி, உடனே எல்லாமே எனக்கு கிடைச்ச எல்லா மரியாதையுமே அது ஒவ்வொரு வேலைக்காரர்களுக்கும் கிடைச்ச மரியாதை தான். இந்த படத்தம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்குமோன்னு நீங்கள் நினைக்க காரணம் கூட அது வேலைக்காரர்களை பற்றிய படம்னால தான், ஒரே காரணம் தான், வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. சாதாரணமாக அதாவது வியட்நாம் வீடில் வந்து சிவாஜி சார் சொல்லுவார், ஏன்டா முருகான் பேர் வச்சுட்டு அவனுக்கு திட்டம் உள்ளேடான்னு சொல்லி, அந்த மாதிரி இந்த படத்தை திட்ட வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது வேலைக்காரர்கள், ஒரு யூரின் போகக்கூடாதுன்னு செவத்தில் கடவுள் படம் வர வந்து வைப்பாங்க, ஏன்னா அது அது அந்த வேலைக்காரன்னு பேர் வச்சுப்பே நான் ஜெயிச்சிட்டேன். ஏன்னா உங்களை பற்றின கதை இது, அங்கேயே நான் ஜெயிச்சிட்டேன். ஈஸியாக வந்து சோம்பேறியாக வாழ்ந்துடலாம், திருடி வாழ்ந்துடலாம், பொய் சொல்லி வாழ்ந்துடலாம், பிச்சை எடுத்து வந்துடலாம். ஆனால் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்கிற ஒவ்வொரு வேலைக்காரனுக்கும் இந்த படம் சமர்ப்பணம். எனக்கு சொந்த பந்தம் வேண்டாம், தாய் தந்தையுடைய சப்போர்ட் வேண்டாம், எதுவுமே இல்லை. சரி ஓகே, இல்லை சொந்தக்காரங்க, ரெக்கமெண்டேஷன், பணம், சொத்து எதுவுமே வேணாம். இல்லாட்டி நான் பொழைப்பேன், ஏன்னா எனக்கு உழைப்பு இருக்கு, எனக்கு அதை வச்சு நான் பொழைப்பேன்னு நம்பி இருக்கிற ஒவ்வொரு ஜனத்து நடுவில் அந்த உழைப்பு கூட என்னை காப்பாற்றலன்னா நான் எங்கடா போவேன் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்கிறது தான் வேலைக்காரன். என் உழைப்புக்கு தகுந்த கூலி வந்தே ஆகணும், அது வரா வரைக்கும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு வேலைக்காரன். அது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய வந்து பதில்கள் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். இந்த எல்லா மரியாதையுமே முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய தீமை எடுத்துக்கிட்டோம், நிறைய உழைப்பு இருக்குன்னு தெரியும், எல்லாம் உழைக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு தெரியணும். எல்லார்கிட்டையும் நான் கதை சொல்லி வேலை வாங்கினேன், கதை சொல்லி வேலை வாங்கி ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும் ரிக்வஸ்ட் பண்ணேன், உங்கள் ஒரு உழைப்பால் எங்கள் எல்லார் உழைப்புக்கும் மரியாதை ஈஸியாக கிடைக்கும், அதனால் கொஞ்சம் உங்கள்கிட்ட நான் பெஸ்ட்டாக எதிர்பார்க்குறேன்னு நான் ரிக்வஸ்ட் பண்ண ஒரே ஆள் அனிருத். அது தெரியும் நினைக்கிறேன், எங்கள் எல்லாருடைய உழைப்பும் பின்னாடி தான் தெரிய போகுது. இந்த க்ரௌட் புல்லராக வரப்போகிறது உங்கள் மியூசிக் மட்டும்தான், அந்த உழைப்புக்கு மரியாதை பண்ண போகிறது உங்கள் மியூசிக் மட்டும்தான். முதல் ஷோ இன்னைக்கு தெரியுது, 50% எக்ஸ்ட்ரா ஆடியன்ஸ் வருவாங்க, வெறும் கருத்தவெல்லாம் கழிச்சா ஒரு பாட்டுக்காக. அது நல்லா தெரியும், எங்கள் அத்தனை பேர் உழைப்புக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா மரியாதை கொடுத்தது. தேங்க்யூ அனி, யூ ப்ரூவ்ட் பெட்டர் தென் வாட் ஐ எக்ஸ்பெக்டட் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சாங். ஒவ்வொரு சாங்கும் ஹேட்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ அனி. நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க, அது இன்னும் உங்கள் மனசில் ஏறிச்சான்னு தெரியல, அது ஏற ஏற ஒரு மந்திரம், அது அந்த பாட்டு ஒரு மந்திரம், அந்த பாட்டு தான் படத்தோட சோல், அந்த பாட்டு தான் படத்தை வந்து ஒரு ஒரு எல்லா வெளியே சொன்ன மாதிரி ஒரு உலகத்துக்கே சேர்க்க போகிற ஒரு பாட்டு அது. தேங்க்யூ அனி, தேங்க்யூ, தேங்க்யூ அகெயின் அண்ட் அகெயின். ஆஸ் யூ டோல் அந்த லிரிசிஸ்ட் ஒவ்வொருத்தருக்குமே, அந்த பின்னாடி இருக்கிற ஒவ்வொரு லிரிசிஸ்ட், விவேகா சார் என்னுடைய ஃப்ரெண்டு பிரதர் மாதிரி, என்னுடைய சம்திங் சம்திங் படத்தை வந்து என் கூட இருக்காரு, தேங்க்ஸ். என்னுடைய எல்லா படிகள்லையும் என் கூட இருக்கு, தேங்க்ஸ். புதுசாக கார்கி பர்சனலாக அவருடைய லைஃப் பற்றின விஷன் பற்றி நான் அவர்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன், நான் தான் ஃப்யூச்சர்னு பேசியிருக்கேன், எனக்கு அவரோட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி ஒரு நல்ல ஃப்ரெண்டாக கிடைச்சாங்க. விவேக் புது என்ட்ரி, நான் அவரோட அடியே அழகே அழகே அடி அந்த பாட்டுடைய ஃபேன், நான் அங்கே மேடையில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பெரிய டீம், தேங்க்ஸ் ஃபார் த மியூசிக்கல் டீம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒவ்வொரு மியூசிக் பின் எடுக்கிற கீபோர்ட் ஆர்டிஸ்ட் வந்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஹேவிங் செட் தட், தனி ஒருவன் எனக்கு இந்த யாரை பார்த்துட்டு கேட்டிருக்க எல்லாருக்குமே என்னை ஜட்ஜ் பண்ணாதீங்க, நான் உங்களெல்லாம் ஒருத்தன், உங்கள் கதையை தான் பண்ணிகிட்டு இருக்கேன். தனி ஒருவன் நீங்கள் கேட்க நினச்ச கேள்வியில் கேட்டிருக்கேன், இன்னும் நீங்கள் கொடுத்த தைரியத்தோட இன்னும் பலமாக நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியில் கேட்டிருக்கோம், அழுத்தமாக வேலைக்காரனில். அதனால் இந்த படம் வந்து ஒரு ஷேரிங், ஒரு அழகான ஒரு கம்யூனிகேஷன், பப்ளிக் உள்ளுக்கு இருக்கிற எமோஷனை ரொம்ப பேஸான ஒரு விஷயத்த அழகாக டச் பண்ணியிருக்கோம். தனி ஒருவன் என்னை வந்து அதாவது லைஃப்பை நான் அனுபவிச்சிட்டேன்னு சொல்கிற அளவுக்கு பப்ளிக் பாராட்டு அந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு, அதெல்லாம் தாண்டி நான் போகிற இடத்துல எல்லாம் எனக்கு பிளெஸிங் மாதிரி வந்து திடீர்னு ஒருத்தவங்க வருவாங்க, காரில் ஏறி ஃபேமிலிக்கு வந்திருப்பாங்க, சார் சார் ஒரே செகண்ட் சார், சார் 4 வருஷம் எடுத்துக்கோங்க, 5 வருஷம் எடுத்துக்கோங்க, ஆனால் தனி ஒரு மாதிரி படம் பண்ணுங்க சார், இல்லைன்னா படமே பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஒவ்வொருத்தருமே இந்த பப்ளிக்கில் இருந்த ஒவ்வொருத்தருமே தான் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாங்க, அந்த ஆசீர்வாதம் எனக்கு இன்னும் நல்ல படம் பண்ணுங்கிற ஒரு தெம்பையும் இன்னும் அதாவது தனியவரன் பண்ணும்போது சில பேர் சொன்னாங்க இதெல்லாம் மக்களுக்கு புரியுமா புரியுமா புரியுமான்னு. மக்கள்லாம் வேற லெவல்னு மனசுல திடமா நம்பி பண்ண. ஆனால் அதுக்கப்புறமா ஜல்லிக்கட்டு நடக்குது, வெள்ளத்துல வந்து வந்து இறங்கி வேலை செய்யறாங்க. மக்களுடைய ஈடுபாடும் அறிவும் அவங்களுடைய வாழ்க்கை முறையும் நம்மெல்லாம் நினைச்சு பார்க்காத எந்த ஒரு இயக்குனராவது எடுத்துருப்பானா? வெள்ளத்துல வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி, ஊரே வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி, ஜல்லிக்கட்டுக்காக ஊரே வந்து தேங்கின மாதிரி யாராவது யோசிச்சுக்க முடியுமா? ஏனால் மனுஷ மக்கள் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன், மக்கள் சக்தி சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. அதை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்க. அந்த நம்பிக்கை நான் தனி ஒருவன் செய்ததுக்கு அப்புறமா அதுல தனி ஒருத்தன் நம்பி நான் பண்ணேன், தனி ஒருத்தன் எதுவும் சாதிக்க முடியும். அது ஏன்னா அந்த யூத் ஜென்ரேஷன்ல நடந்துட்டு இருக்க அந்த கரண்ட், அந்த அந்த ஸ்பிரிட் இருந்துச்சு. நான் கண்டுபிடிச்சு நான் பார்த்தேன், அதை பார்த்து நம்பி பண்ணேன், ஒரு நம்பிக்கையின் பேர்ல பண்ணேன். அதுக்கப்புறமா நீ நம்புறது கொஞ்சம்டா, நாங்க யாருன்னு சொல்லி வெள்ளத்தின் போதும் சரி ஜல்லிக்கட்டின் போதும் சரி காமிச்சு அந்த ஸ்பிரிட்டை நான் இன்னும் தைரியமா கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். ஸோ நான் வந்து அந்த தனி ஒருவன் மக்கள் கொடுத்த ஒரு வெற்றியினால எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் வந்து இந்த 24am ப்ரொடக்ஷன். அதில் எந்த அளவுக்கும் எனக்கு இதை விட பெஸ்ட் கிஃப்ட் நான் எதிர்பார்க்க முடியாது. இதை விட பெஸ்ட் கிஃப்ட் நான் மொத்த உழைப்புக்கும் தனியவனுடைய மொத்த உழைப்புக்கும் எனக்கு கிடைச்ச அற்புதமான கிஃப்ட் 24am ஆர் டி ராஜா சார். இதை விட ஒரு இயக்குனர் சந்தோஷமா படம் பண்ண முடியாது. இந்த சந்தர்ப்பத்தை நான் சத்தியமாக நல்லா பயன்படுத்துவேன். வேலைக்காரன் டைட்டில் வச்சுட்டு அத்தனை பேருடைய அந்த ஒரு ஸ்பிரிட்டுக்கும் எமோஷனுக்கும் உங்க வாழ்க்கை முறைக்கும் நான் இந்த படத்தில் மரியாதையை சொல்லுவேன், சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். எந்த துளி அளவு கூட நீங்க கொடுத்த வெற்றியை நான் கொஞ்சம் கூட வந்து அது வந்து உடைச்சதுக்கு அப்புறம் தெம்பா சொல்ற தைரியம் இது, தெம்பா சொல்ற வார்த்தை. ஒரு எல்லளவும் என் டீம் வந்து என்னோட சேர்ந்து அவ்வளவு நியாயம் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு படம் வந்து அமையும். ராம்ஜி சார் என்னுடைய 2வது படம் பண்ணிட்டு 3வது படமும் நான் புக் பண்ணிட்டேன் அவரை. அந்த மாதிரி என் கூடவே இருக்கிற ஒரு பிரதர் அவங்க முத்துராஜ் சார், பார்த்ததே தெரியும் எல்லாமே. என்னுடைய கனவுக்கு இங்க வந்து உயிர் கொடுத்துருக்கீங்க முத்துராஜ் சார், தேங்க்யூ. தம்பிராமையா அண்ணன், சித்தப்பான்னு சொன்னீங்க, ரொம்ப நன்றி. இது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்க இருக்க எல்லாருக்குமே, இதுக்கு வேற மேடை உண்டு, எல்லாரும் பத்தியும் தனித்தனியா பேசுவேன். எல்லா ஆர்டிஸ்டுக்கும் என்னுடைய நன்றி. கண்டிப்பா நிறைய பேசணும்னு நினைச்சேன், பட் எல்லாம் 24am டீம் ராஜா சார் பின்னாடி இருந்து நடத்துறது என்னெல்லாம் எதுவுமே எனக்கு எந்த கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா எல்லாமே அட்வான்ஸா பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டீம் 24am பின்னாடி இது நடத்தக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே வந்து தேங்க்யூ. நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கோம், நின்று யோசிக்க முடியாம இருக்கும். அதனால பல தவறுகள் நடக்குது. இருந்தாலும் நின்று யோசிக்க முடியாது. ஒருத்தன் நின்று யோசிக்கிறான். இந்த படத்துல நம்ம எல்லாருக்காகவும் ஒருத்தன் யோசிக்கிறான். அதனால ஒரு விஷயம் மட்டும்தான், 2.5 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட் முக்கியமா நினைச்சு வெறும் சிரிக்கணும், படம்னா காமெடி தான், படம்னா அதெல்லாம் கிடையாது. சினிமாவை விட ஒரு சிறந்த மீடியம் உலகத்திலேயே கிடையாது. நமக்காக பேசக்கூடிய மீடியம். யார் சொன்னா சினிமாக்காரன் அரசியல் வரக்கூடாது, சினிமாக்காரன் வந்து சமூகத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு? சினிமாக்காரனுக்கு மட்டும்தான் தகுதி உண்டு, அதிக தகுதி உண்டு. இன்னைக்கு மக்கள் சமூகத்துல உணர்வு அதிகமா இருக்கக்கூடியவன் 2 துறைக்கு தான் அதிகமா போறான். ஒன்னு அரசியல், ஒன்னு சினிமா. உணர்வு அதிகமா இருக்கிற அத்தனை பேரும் இயக்குநர்களா மாறி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உணர்வு பொட்டலமா அவன் பேசாம யார் பேசுவா? இன்னைக்கு கருப்பண்ணன் சொல்றாரு, டேய் சினிமா எடுக்க செத்தாடா போப்பா, சினிமா எடுக்காதீங்கன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு தன் துறையை கூட 2ஆம் பட்சமா வச்சு உணர்வானா இருக்காங்க கருப்பண்ணன். என் சக இயக்குனர், சந்தோஷமா இருக்கு. சினிமா தள்ளி வச்ச பரவாயில்ல, ஆனா நான் உணர்வானா நிக்கிறாங்க. தன் துறையை தள்ளி வைக்கக்கூடிய அவ்வளவு தைரியம் உங்களை யார் இங்க இருக்கா? எந்த துறையில இருக்காங்க சொல்லுங்க. எங்க சினிமால இருக்காங்க. நான் சினிமாக்காரன், பெருமையா சொல்லக்கூடிய சினிமாக்காரன் நான். அந்த உணர்வு இருக்கிற ஒவ்வொரு சினிமாக்காரனுக்கும் சமூகத்துக்குள்ள அவ்வளவு அக்கறை இருக்கு. அந்த அக்கறையை மிக மிக முழு மூச்சோடு ரொம்ப அழகா நாங்க படியிருக்கோம். அதனால ஒரு சின்ன இது, உங்க வாழ்க்கையில வந்து ஏதோ ஒரு மிஸ் ஆகுதுன்னா யோசிக்காதீங்க. 22ஆம் தேதி வரைக்கும் நம்மலாம் நிறைய கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. எங்களோட சேர்ந்து நீங்களும் கேள்வி கேட்பீங்க. அது வரைக்கும் என்டர்டைன்மெண்டா இருங்க. உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கூட சேர்ந்து ஒரு அழுத்தமான ஒரு பதிவும் வேலைக்காரன் வருது. ரொம்ப திருப்தியா இருக்கு. எல்லாமே சாத்தியம் இந்த ஹோல் டீமால. மீண்டும் மீண்டும் நன்றி எல்லாருக்கும் நன்றி. ஒரு ஹீரோ என் ஆஃபீஸ்க்கு வந்து தனியொருவன் முடிச்ச உடனே, சார் எனக்கு உங்களோட படம் பண்ணணும், உங்களை மாதிரி படம் எனக்கு ஒன்று வேணும், நீங்க பண்ற மாதிரி படம் ஒன்று வேணும்னு என்னை உரிமையா கேட்டாரு. நான் அதுக்கப்புறம் வேற எதுவுமே யோசிக்கவே இல்லை. அவர் வந்து சின்சியரா கேட்ட ஒரு வார்த்தை எனக்கு போதும். அன்னிலிருந்தே என் பிரதர் ஆயிட்டார் அவரு. அதில் எந்த விதமான இன்னைக்கு நான் மதியோட பேசிட்டு இருந்தேன். என்னுடைய சிஸ்டர் ஃபேமிலி பார்த்தாங்க, பிரதர்லாம் பார்த்தாங்க படம். சிவாவை பற்றி புகழாத வார்த்தை இல்லை. இப்படி வந்து உனக்கு இன்னைக்கு வந்து உன்னை அடுத்த வாட்டி ஜெயிக்க வைக்க போகிறது சிவா தான், உன் வெற்றிக்கு காரணம் வந்து அந்த ஹீரோ தான் அப்படிங்கிறது. ஏன்னா நான் எடுத்துக்கிட்ட அந்த அறிவுங்கிற கதாபாத்திரத்தை இதை விட நியாயம் செய்ய யாராலும் முடியாதுன்னு சொல்லிட்டு சிவா அடுத்த படம் பண்றோம்னு நினைக்கிறேன். ஆமா அவ்வளோதான், நிச்சயமா அடுத்த படம் பண்றோம். அதாவது அடுத்த படமா என்னங்கிறது சீக்கிரம் பண்றோம், அவ்வளோதான். ஏன்னா எனக்கு இவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு ஹீரோட ஒர்க் பண்ணது கிடையாது. தம்பி வேற, கம்ஃபர்ட் வேற. ஆனால் எனக்கு அவ்வளோ பரிபூர்ணமான சந்தோஷம். மீண்டும் இது வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக பேச வந்து உண்மையிலே அதிகமாக பேசிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு தயக்கம் இருக்கு. படம் அவ்வளோ நியாயப்படுத்தும், இருந்தாலும் சொல்றேன், அறிவு கதாபாத்திரத்தை சினிமா உலகம் மறக்காது. அதற்கு காரணம் சிவகார்த்திகேயன். அது வந்து இல்லைன்னா நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அது தேங்க்யூ சிவா, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இதை மறுபடியும் ஆர்டி சார் சார் இப்போ சொன்னது எல்லாமே சிவா தான் சேரும். என் லைஃப் சிறப்பாக அமையறதுக்கான ஒரு முக்கிய காரணம் அடுத்து தனியுடனுக்கு அப்புறமா அது அது ஒரு நல்ல மேடை போட்டு அதை அலங்கரித்து அதுக்கான தகுந்த மரியாதை கொடுத்து என்னை வந்து அவ்வளோ அழகு பார்க்குற சிவா, தேங்க்யூ சிவா, தேங்க்யூ. பிக் பாஸ் பத்தி ஞாபகப்படுத்தி விட்டாங்க, அதனால தவறு செஞ்சுட்டேன். இல்ல அதான் உண்மையிலேயே வந்து சிவகார்த்திகேயன் நண்பன் சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமை. அவருக்கு இருக்கான்னு தெரியல, எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமை தான். கண்டிப்பா வேலைக்காரனுக்கு அப்புறம் அது கண்டிப்பா டபுள் ட்ரிபிள் ஆகும் எல்லாருக்குமே. ஸோ அதுக்காக வந்து அவருக்கு வந்து ஸ்னேக் அண்ட் சைட்ல ஒரே வாட்டி கட்டி பச்சுன்னு ஆசைப்படுறேன். ஸ்டேஜ்லயே வந்தீங்கன்னா அப்படியே வாங்க. இவர் ஆரோ ஸ்டைல், அப்புறமா மருத்துவ முத்தம் கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் ஆரோ ஸ்டைல், அப்புறம் ஸ்னேகன். சோ முதல் முறை ஆரோவோட ஸ்டைல நம்ம வெளிப்படையா பார்க்க போறோம். முடிஞ்சிச்சா? அந்த பக்கம் திரும்பலாமா? ஓகே, சம்பவம் எதுவும் நடக்கலையே. ஸ்னேகன் ஸ்டைல்ல இன்னொரு ஒரு நாள் ஆகும், வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு ஆடியோ லான்ச் முடிக்கணும், டிசம்பர் ரிலீஸ் வரைக்கும் அப்படியே இருக்கும். இன்னைக்கு ஆடியோ நல்ல ஒரு ரொமான்டிக் சாங்கா போட்டு விடுறா. டேய் ரோபோ பத்தி ஒன்னு சொல்லி ஆகணும். இந்த டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் அன்னைக்கு, அப்புறம் நியூ இயர் அன்னைக்கு, அப்புறம் பொங்கல் அன்னைக்கு கிட்டத்தட்ட 5-6 படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதுல ஏன் படம் ரிலீஸ் ஆகுதா? நீங்க நடிச்ச 5-6 படங்கள் ரிலீஸ் ஆகுது. சோ அகைன் தன்னுடைய உழைப்பாலையும் ஹார்ட் ஒர்க்காலையும் இவ்வளவு தூரம் வந்திருக்கிற இந்த வேலைக்காரனுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சூப்பர் ரோபோ, வெரி குட். அண்ட் மை டியர் சதீஷ், நீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. பிக் பாஸ் ஞாபகமா வருது. அதனால எந்தவித பிரச்சனையும் இல்லாம நம்ம இந்த பேச்சை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? எந்தவித பிரச்சனையும் இல்லாம பேச்சை முடிச்சுக்கலாம். அதெல்லாம் சரி. ஒன்னே ஒன்று மட்டும் கேட்டா அதோட கிளம்பி போயிடுங்க. குழந்தை அழுதுச்சுன்னு சொல்லி ஒண்ணு பண்ணீங்களே, எப்படி குழந்தை அந்த மாதிரி இருந்தது? அது ஐயோ நான் அப்படி அழுவேன். அந்த குழந்தை அப்படி விஜய் டிவி டேக் ஓவர் பண்ணானுங்கல்ல, இன்னைக்கு வரை இறக்கலையே, யார்கிட்டயும் ஹேண்ட் ஓவர் பண்ணல. அப்படியே பாகுபலி மாதிரி புடிச்சுட்டே இருக்காங்க. ஆக மொத்தம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பிடிக்கிறவங்க தண்ணிக்குள்ள முழுகிடுவாங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ. ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு உழைப்பாளிகளுக்கும் இந்த 24 AM கொடுத்துருக்கக்கூடிய இந்த வேலைக்காரன் திரைப்படம் மிகப்பெரிய சமர்ப்பணமா இருக்கும். கண்டிப்பா ஒவ்வொரு உழைப்பாளிகளுக்கான சமர்ப்பணமா இருக்கும். என்னுடைய அன்பு தம்பி சிவாவோட நடித்ததில் பெரிய அனுபவம், பயங்கர ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பினை கொடுத்த இயக்குனர், தயாரிப்பாளர் அண்ட் என்டையர் டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. ஸோ ஒரு வேலைக்காரராக வேலைக்காரன் படத்தோட எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்க, கரெக்டா? எஸ். ஸோ டைரக்டர்கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? டைரக்டர் சார் பற்றியா? எக்ஸ்ட்ரானரி, இட்ஸ் அ மைண்ட் ப்ளோயிங், I can never seen in my life. It's a medical miracle. Superb marbles, tiles. என்ன superb க்கு அப்புறம் வந்து superb, அடுத்து marbles, mosaic, tiles. என்னன்னா அவர் பாவம் உண்மையிலே நான் வந்து அவரோட ஒர்க் பண்ணணும். எனக்கு ஒரு 16 வருஷம் ரொம்ப போராட்டம் தான். ஆனா ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் ஏண்டா ஒர்க் பண்ணோம்னு என்னைய விட அவருக்கு தான் அவ்வளவு டார்ச்சர் இருக்கும். நான் மட்டும் இல்ல, நானும் சரி, சதீஷும் சரி, RJ பாலாஜியும். அவர் ஒரு புள்ளி வச்சு இங்கனக்குள்ள முடிங்கன்னா அதை கோலம் போட்டு வீடு கட்டி இப்ப வந்து கிரேப்ரேசமே பண்றது. அவரும் பாவம் முட்டி அப்படி மோதுவார். மனுஷன் போதும், வேண்டாம், விடுங்க, நிப்பாட்டுங்க, வந்த வரைக்கும் வாயில வர்றதெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்குது. இப்ப கூட டப்பிங் தான் போயிட்டு வந்தேன். அப்படியா? ஆமா. எனக்கு தெரிஞ்சு இப்ப அப்புறம் கேட்டேன் அடுத்து எப்ப வந்து கரெக்ஷன் இது, ஏன்னா இதுவரையும் கிட்டத்தட்ட ஒரு 47 தடவை கரெக்ஷன் வந்துட்டேன். நான் அடுத்து எப்போ கரெக்ஷன் வரணும் அப்படின்னு 21ஆம் தேதி காலையில் வாங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் 22ஆம் தேதி படம் ரிலீஸு அப்படின்னு. இல்லைங்க, நாங்கள் 22ஆம் தேதி காலையில் கியூப் கூட நாங்கள் வந்து சொல்லி வச்சு சிவகார்த்திகேயனை ஷார்ப்பாக 9:30க்கு ஓப்பன் பண்ணுறோம்னா 9:20க்கு வந்து ஒரு டப்பிங் ஒரு கரெக்ஷன் கொடுத்து கூட நாங்கள் பண்ணிக்குவோம். அப்படி வந்து நீங்க காசி தேட்டர் போய் உட்காந்து பேசி காசி தேட்டர்ல உட்காந்து அங்கக்குள்ள டப்பிங் முடிச்சு அப்படி ஓபன் பண்ணுவோம். ஜஸ்ட் ஃபார் ஃபன், டோன்ட் மிஸ்டேக் மீ. கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுனே மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை இல்ல. இதுல வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன், இதெல்லாம் சும்மா ஃபன்னுக்கா சொல்றது. பட் இருந்தாலும் ரொம்ப என்னமா உண்மையிலே ரொம்ப ஹாப்பி அண்ணன். தேங்க்ஸ்ண்ணே. ரொம்ப ராஜா சாருடைய ஒர்க் பண்ணது பெரிய ஹாப்பி. இன்னும் நிறைய படம் அண்ணனோட ஒர்க் பண்ணணும், அதுதான் எனக்கு வந்து பெரிய ஹாப்பி. சூப்பர். இதில் ஆக்சுவலாக வந்து ஒரு எனக்கு சிவாக்கு அப்புறம் தம்பி ராமையா சாருக்கு வந்து நிறையா காம்பினேஷன் சீன்ஸ் நிறையா இருந்தது. ஸோ அதெல்லாம் எடுக்கும்போது வந்து ரொம்ப நல்லா பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சிரிப்பார் ராஜா சார். சிரிச்சுட்டு சொல்லுவார் சூப்பராக இருக்குங்க, எக்ஸ்ட்ரானரி, இவங்க 3 பேருக்கும் செம்மையாக இருக்குது இந்த காம்பினேஷன், சூப்பராக இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு டப்பிங்க்கு போனேன். அப்போ தான் ஒரு உண்மை ரகசியம் தெரிஞ்சுது. அவருக்கு என்னெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதெல்லாம் அவரே எடுத்து வச்சுப்பாரான். படத்தில் எதையுமே காணும். நாங்கள் தேடி தேடி பார்த்துட்டு அப்படியே வந்து இதாகிட்டு நானும் அது பரவாயில்ல அண்ணன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துருக்கேன் போலீஸில், என் சீன்லாம் காணுங்க அப்படின்ட்டு. ஸோ வெளியில் தான் டப்பிங் போகும்போது சொல்லிட்டுலாம் வந்துருந்தேன், வெயிட் பண்ணுங்க ஏங்க சாயந்தரம் ஆகிடுங்க, வெயிட் பண்ணுங்க. அவளுங்க எங்கே போகிறீங்கன்னு பார்த்தேன், 1 ஹவரில் கீழே போயிட்டேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டாங்க. பட் அதுக்கு கரெக்ஷனுக்கு ஒரு 8 வாட்டி பரவாயில்ல உங்கள் இவரோட மனசாட்சியும் சேர்த்து தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் இருக்கிறது எல்லாமே நல்லா இருக்கிறதாக அதுவும் அவர் தான் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்துடும் இல்லை ப்ரோ, இதுக்கப்புறம் டவுட் பார்த்தா தெரியும். 22ஆம் தேதி காலையில நான் நம்புறேன் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு. பயப்படாதா அப்புறம் அதாவது வேலைக்காரன் பத்தி சிம்பிளா சொல்லணும்னா, எப்படி வந்து இந்த பாஷா படம் வந்தப்போ ஆட்டோக்காரங்க எல்லாம் எவ்வளவு பெருமையா சுத்தினாங்களோ, அதே மாதிரி வந்து இந்த ஃபுட்பால் விளையாடுறது கிரிக்கெட் விளையாடுறதான் பெருமைன்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல கபடி விளையாடுறவங்களுக்கு எல்லாம் பெருமைன்னு வந்து ஒரு கில்லி எப்படி வந்ததோ அந்த மாதிரி ஆக்சுவலாக கருப்பாக முடியிருந்தா தான் அழகு நினச்சிட்டு இருந்த டைமில் நிறைச்சு முடிதாண்டா சூப்பர்னு எப்படி வீரம்னு ஒரு படம் வந்துச்சோ, அந்த மாதிரி ஒரு வேலைக்காரங்களும் கண்டிப்பாக பெருமைப்படுற படமாக இந்த வேலைக்காரன் இருக்கும். நிச்சயமாக ஒரு மரியாதைக்குரிய படம் அப்படின்னு சொல்லலாம். வேலைக்காரன் நடித்தது எங்களுக்கு எல்லாம் பெருமை இல்லையா? கண்டிப்பாக. ஸோ அந்த பெருமைக்குரிய படமாக நிச்சயமாக எங்களுக்கும் இருக்கும், தமிழ் சினிமாவுக்கும் இருக்கும். வேலைக்காரன் படத்தோட என்டையர் டீம் இங்கே இருக்காங்க, அவங்க எல்லாரும் சார்பாகவும் அவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். ஏன்னா இது வந்து நான் இந்த படத்தில் ஒரு ரோல் நடிச்சிருக்கேன், அதனால 2 வார்த்தை பேசிட்டு போயிடுவேன்னு இல்லை. ஆல்மோஸ்ட் 1 இயர் நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இந்த படம் எடுத்தோன்னு எல்லா லான்ச்லையும் பேசுவாங்க. ஆனால் இந்த படத்தில் அது நடந்தது பிகாஸ் டைரக்டர் மோகன் ராஜா வந்து என்கிட்ட சொன்னார், சிவகார்த்திகேயனோட தான் நான் அடுத்த படம் பண்ண போகிறேன், நான் சைன் பண்ணுற 3ஆவது ஆக்டர் நீங்கள் தான் அப்படின்னார். ஃபஸ்ட்டு ஃபஹத் ஃபாசில், நயன்தாரா சைன் பண்ணிட்டு 3ஆவது ஆக்டர். எனக்கு பயங்கர சந்தோஷம், நம்ம 3ஆவது ஆக்டர் அளவுக்கு நம்ம நடிக்கிறோமான்னு. அதுக்கப்புறம் வந்து 39ஆவது ஆக்டர் 47ஆவது ஆக்டர்னு சொல்லிட்டு நடிகர் சங்கமில் யாரெல்லாம் மெம்பரோ அவங்க எல்லாம் இந்த படத்தில் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கிற ஒரு சீனில் எப்போவுமே 15 பேர் இருக்கிற மாதிரி படம். சதீஷ், ரோபோ சங்கர் அவங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு நிஜமாலே நாங்கள் நடிக்கிறது வருமா வர அதெல்லாம் தெரியாது. பட் ஒன் திங் வி என்ஜாய்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் திஸ் ஃபிலிம். நான் டைரக்டர், நான் சொன்னது தான் நீங்கள் பேசணும்னு இல்லாமல் எல்லாருக்குமே வந்து ஒரு ஃப்ரீடம் இருந்தது. ஒரு ஃப்ரீடம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 10 பேஜில் வந்து எதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கன்னு எல்லாருக்கிட்டே வெர்ஷன் கேட்டு ஒரு டீம் ஒர்க்காக இந்த படம் வந்தது. ஜெயம் ராஜா சார், மோகன் ராஜா அவர்களே, இந்த படம் நிஜமாலே ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் டப்பிங் பண்ணும்போது தெரிஞ்சது. ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்ட் சிவகார்த்திகேயன் பற்றி நான் வந்து ஆர் டி ராஜா சார் அவர்கிட்ட பேசும்போது சொன்னேன், நான் ஒரு கார்ப்பரேட் ஃபங்க்ஷன் போயிருந்தேன், கெஸ்ட்டாக போயிருந்தேன். ஒரு 10,000 பேர் உட்காந்துருந்தாங்க, ஸ்டேஜில் ஒரு 100 குழந்தை இருந்தது. அந்த 100 குழந்தைகிட்டையும் உங்களோட ஃபேவரட் ஹீரோ யார் ஏதோ கேட்குறாங்க. ஒவ்வொரு குழந்தை வந்து 4-5 ஹீரோ பேர் சொன்னால் கை தூக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 65-70 குழந்தை மான் கராத்தே சிம்பிள் பண்ணிச்சு. அந்த அளவுக்கு இன்றைக்கி உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த படம் மூலியமாக தான் வி பிகேம் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியும், நாங்கள் கிரிக்கெட்லாம் விளையாடுவோம், அவ்வளோ பேசிக்கிட்டது இல்லை. பட் ஆனால் வி டெவலப்ட் அ கிரேட் ரிலேஷன்ஷிப் இன் திஸ் ஃபிலிம். அண்ட் இன்னொரு பர்சன் நான் சொல்லணும், என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்னோட தம்பி மாதிரி. அவங்க அம்மா வந்து இப்போ சொன்னாங்க இன்றைக்கி என்கிட்ட வந்து, துபாயில் நீங்கள் எந்திரன் லான்ச் ரொம்ப நல்லா பண்ணிங்க, நான் அனிருத் கிட்ட நம்பர் வாங்கிட்டு உங்களுக்கு கூப்பிடணும்னு நினச்சேன். ஆனால் அனிருத் அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லைன்ட்டு. அந்தளவுக்கு பயங்கரமாக வேலை செய்கிற அதே நேரத்தில் ஒரு வருஷத்தில் 15-16 படம்லாம் இல்லை, 2 படம் 3 படம் தான் அவருக்கு சைன் பண்ணுவார். ஆனால் அதில் 100% பேஸ் கொடுப்பார். அனிருத், யூ ஆர் த பேக் போன் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்ட் In the Padathal, I want to thank all the assistant directors and the Oru Varshama, Engelku, Bayangarama help panna, Jayam, Mohan Raja, our team, Bayangara dedicated team, Avanga and Ramji sir and all the other people who work for this movie. And finally, R D Rajah sir, Nethikku na avaroda meet panna, first time naanga vandu almost oru 2 mani neram pesitu irundhom. Nijamale இவ்வளோ பிரச்சனை இருக்குது சினிமாவில் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அப்பா எவ்வளோ பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஒருத்தர் மாதிரி இருந்தால் அது மாதிரி இருக்கலாம். அது ஆர் டி ராஜா அவர்கள் வித் லாட் ஆஃப் ட்ரீம்ஸ் இஸ் ட்ரைங் டு கிரியேட் சம்திங் வெரி பிக். அடுத்த ஒரு 5 வருஷத்தில் உங்களோட 24am ஒரு YRF யஷ்ராஜ் ஃபிலிம் சவுத்தில் வரத்துக்கு என்னோடய வாழ்த்துக்கள், தமிழில் வரத்துக்கு வாழ்த்துக்கள். அண்ட் விஷ் த என்டையர் வேலைக்காரன் டீம் ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ. ஒரு வெட்ட வெளியில் அவன் நின்றுட்டுருக்கான். திடீர்னு ஒரு மிருகம் அவனை துரத்துது. அவன் கொஞ்சம் தூரம் ஓடிக்கிட்டே இருக்கான். அதுலேருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும்னு ஓடிட்டு திரும்பி பார்க்குறான். சில நொடிகளுக்கு அப்புறம் நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்ட்டு அவன் நின்ன இடத்துல ஓடிட்டு இருக்கான்னு அப்புறம் தான் அவனுக்கு புரியுது. அது திடீர்னு பயந்து முழிச்சுக்கிறான். அப்பாடா கனவு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வேலைக்கு போயிடுறான். ஆனால் அவன் முழிச்சு பார்க்கும்போதும் அது கனவு இல்லை, உண்மைதான் அப்படின்னு புரிஞ்சுதுன்னா அதுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு வேலைக்காரனோட வாழ்க்கை. அப்படிதான் வந்து ஒரு விவசாயியோ இல்லை ஒரு தொழிலாளியோ இன்னைக்கு வாழ வேண்டியிருக்கு. மிகப்பெரிய உழைப்பை சுமந்துட்டு வந்து இன்னைக்கு ஒரு வேலைக்காரன் யாருக்காக உழைக்கிறான்? அவனுக்காக உழைக்கிற வேலைக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க? தன்னோட குடும்பம் நல்லா இருக்கணும், அம்மாவுக்கு இல்லை அவங்களோட ஹெல்த்துக்காகவோ இல்லை தன்னோட குழந்தைகளுக்காகவோ இல்லை மனைவிக்காகவோ இப்படி தான் உழைச்சி ஓடிட்டு இருக்கான். அவ்வளோ ஓட்டத்துக்கு பின்னாடியும் அவன் திரும்பி பார்த்தா கிட்டத்தட்ட அந்த நேரத்திலே தான் இருக்கான், ஒரு தன்னோட வருமானத்திலையோ இல்லை தன்னோட வாழ்க்கை தரம் உயர்ந்ததுலையோ. இது மாறணும்னா என்னைக்கு நம்ம வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம்னா என்னைக்கு ஒரு விவசாயி அவன் உண்டு பண்ணுற அரிசியை வயிறார அவனே சாப்பிட முடியுதோ, அதுக்கான விலையை அவன் நிர்ணயம் பண்ண முடியுதோ, ஒரு தொழிலாளி என்னைக்கு முதலாளி ஆக முடியுதோ. இல்லைங்க நம்ம ஃபீல்டில் எடுத்துக்கிட்டா எப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து பெரிய உழைப்பை கொடுத்தப்புறமும் தங்களுக்குன்னு ஒரு இடத்துக்கு வர முடியுதோ, எல்லாருமே சொல்கிறேன்னா சில பேர் வர முடியுது, எல்லாருமே சொல்கிறேன்னா அன்னைக்கு நம்ம வளர்ச்சி அடைகிறோம்னு சொல்லலாம். அதுக்கான ஒரு பிரம்மாண்டமான ஸ்டெப் இந்த படம்னு நினைக்கிறேன்னா. வேலைக்காரன்ற படம் வேலைக்காரர்களை கொண்டாடுற ஒரு படத்தில் நானும் ஒரு வேலைக்காரனாக இருக்கேங்கிறதுல ரொம்ப பெரிய பெருமை. ராஜா சார் ரசிகர்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு கொடுக்குறவங்க சில பேர் இருக்காங்க, ரசிகர்களுக்கு என்ன பிடிக்கணும்னு தெரிஞ்சு கொடுக்குறவங்க சில பேர் இருப்பாங்க. அதில் வந்து ராஜா சார் முக்கியமான டைரக்டர், அவரோட படம். ஆர் டி ராஜா சாருக்கு நன்றி. முக்கியமான 2 பேர் பற்றி பேசணும். அனிருத் அவர்கள், இந்த இடத்துல 2 ரோபோ இருக்காங்க, அதில் ஒரு ரோபோ வந்து அனிருத் அவர்கள்னே சொல்லலாம். ஏன்னா நான் பார்த்துட்டே இருக்கேன், ஒரு பெரிய படம், பெரிய சுச்சுவேஷன்ஸ், ரசிகர்கள்டேருந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இதை தாங்கிறதுக்கு வந்து சாதாரண எலும்பும் தோலும் கொண்ட தோள்கள் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஒரு ரோபோவான தோளில் தான் இவ்வளோ பெரிய ப்ரெஷரை சுமக்க முடியும். சுமந்து டே இன் அண்ட் டே அவுட் கார்கேசர் சொன்ன மாதிரி ஹிட் கொடுக்கறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஒரு படத்துலையும் அதை பண்ணிகிட்டு இருக்காரு அவர். இதுக்கெல்லாம் மேலே என்னோட நண்பர் சிவா அவர்கள், அவரை பற்றி பேசும்போதே ஒரு சந்தோஷம் இருக்குது மனசில். இன்றைக்கி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார்னு நினைக்கிறேன் இந்த மேடையில். ஏன்னா ஒரு பணமோ இல்லை வாய்ப்போ புகழோ இதை கூட மற்றவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துடலாம், ஆனால் ஒரு தலைவனால் மட்டும்தான் நம்பிக்கையை கொடுக்க முடியும். அப்படி இவர் கொடுத்த நம்பிக்கையில் இன்றைக்கி நவீன் வந்து இங்கே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணார். நவீனுக்கு வாழ்த்துக்கள். அதை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப பெருமையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் எவ்வளோ பேர் இவரை மாதிரி வர முடியுன்ற நம்பிக்கையோடு இங்கே உட்காந்துருக்காங்க. அந்த நம்பிக்கை அவர் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இதில் இன்னொரு பாடலில் ஒரு 2 வரி இதில் நான் எழுதியிருந்தேன். உன்னோட மேடையை நீ தாண்டா போடணும், கூகுளே நாளைக்கு உன் பேரை தேடணும் அப்படின்ட்டு. அவரோட மேடையை அவர் தான் போட்டிருக்காரு. ஸோ உலகமே நாளைக்கு அவரை தேடுற மாதிரி ஒரு உயரத்துக்கு சீக்கிரம் வந்துட்டே இருக்கார் அவர். நிறைய நண்பர்கள், RJ பாலாஜி அவர்கள், சதீஷ் அவர்கள், ரோபோ சங்கர் சார், இது மாதிரி நிறைய நண்பர்கள் வேலை பார்த்துருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். RD ராஜா சாருக்கு மிகப்பெரிய நன்றி, ஒரு நல்ல படத்தில் என்ன வச்சுருக்கு. அறிவுமதி சாருக்கு நன்றி. அண்ட் 2 லிரிக் ரைட்டர்ஸ் இருக்காங்க இங்கே. விவேக் அவர்கள் அந்த கருத்தவெல்லாம் கலிஜா பாடலில் பெரிய விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து எளிமையான வரிகளை கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். சர்புர்னு காரு இங்கே ஓடும் பாரு, அந்த சாலையெல்லாம் கண்முழிச்சு போட்டவன் யாரு அப்படின்ற வரி இருக்கும். பெரிய விஷயம், ஆனால் சிந்திக்க வைக்கிற மாதிரி வழிகளை வந்து ரொம்ப எளிமையாக அழகாக கொடுத்துருந்தாரு. கார்கி சார், இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா டிடி அவர்கள் பேசும்போது குவியம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஃபோக்கஸ்டாக இங்கே இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு அது வந்து 100% எனக்கு தெரியும். அது இவர் மாதிரி ஒருத்தர் இல்லைன்னா அந்த தமிழ் வார்த்தையை இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்க மாட்டோம். ஸோ ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கார் லிரிக் ரைட்டர்ஸ்க்கு. அவங்களோட வேர்வை மண்ணில் சிந்துறதுனாலையும் அவங்களோட சிந்தனைகள் வான் நோக்கி மேலே எழறதுனாலையும் இந்த உலகத்தை மாற்றணும், ஒரு அழகான ஒரு இடமாக மாற்றணும், ஒரு நல்ல ஒரு உலகத்தை விட்டுட்டு போகணும் அடுத்த தலைமுறைக்குன்னு உழைச்சிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு வேலைக்காரர்களுக்கும் இந்த படம் சமர்ப்பணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ராஜா அவர்கள் இந்த படத்தோட கதை எனக்கு முழுக்க சொல்லலை, நான் பாடல் எழுதுறதுக்கு தேவையான அளவுக்கு அங்கங்கே சொன்னார். ஆனால் அந்த சொன்ன ஒவ்வொரு இடமுமே ரொம்ப ஒரு உணர்ச்சிகரமாக இருந்துச்சு. அவர் சொன்ன விதம், அந்த கதை ஒரு ரொம்ப ஒரு ஒரு யூனிக்கான ஒரு அட்டெம்ப்ட் இந்த படம். எப்படி தனி ஒருவனில் அவர் ஒரு ஸ்பேஸில் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்பேஸை ரொம்ப அழகாக அனலைஸ் பண்ணாரோ, இதில் அந்த ஒரு உழைக்கும் வர்க்கம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு அதை அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காரு. அண்ட் இந்த படத்தில் நிறைய பேரை பற்றி நான் சொல்லணும். அனிருத் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மான்கராத்தே படத்துக்காக ஆடியோ லான்ச்சில் நான் பேசியிருந்தேன். சிவகார்த்திகேயன், அனிருத் இவங்கெல்லாம் வழக்கமாக எல்லாரும் ஒவ்வொரு படியாக எடுத்து வச்சு மேலே ஏறிக்கிட்டு போவாங்க, இவங்க ஒவ்வொரு சிகரமாக மேலே ஏறிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நான் நியர்லி ஒரு 300-400 கம்போசர்ஸ் கூட வேலை பார்த்துட்டு இருக்கேன், எல்லாரும் ரைட்டர்ஸ் கூட வேலை பார்த்துட்டு இருக்கேன். அவங்க கூட வேலை பார்க்கும்போது அவங்க எல்லாம் நிறைய பேருக்கு நான் பார்க்கும்போது இன்ஸ்பிரேஷன் அனிருத் மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாடல். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யாருக்குமே நேரம் இல்லை, உண்மை பாட்டு கேட்கறதுக்கு நேரம் இல்லை. உட்காந்து ஏன்னா ஒரு காரில் டிராஃபிக்கில் போகும்போது பக்கத்தில் போகிற காரு பைக் எல்லாம் திட்டிக்கிட்டு அந்த இருக்கிற கொஞ்சோண்டு கேப்பில் ரேடியோவில் வர பாட்டு தான் எல்லாரும் பாட்டு கேட்கறது நிறைய பேர் இன்றைக்கி. ஸோ அது மாதிரி இருக்கிற டைமில் ஒரு பாடல் ஹிட் ஆகுதுன்றது, ஒரு பாட்டு ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ஒரு பாடல் வெற்றி பெறுதுன்றதே ரொம்ப பெரிய விஷயம் இன்றைக்கி. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அனிருத்தோட பாடல்கள் ஒவ்வொரு படத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாடலையும் அவர் அந்த மாதிரியான ஒரு ஹிட் சாங்கை கொண்டு வைக்கிறாரு. அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு, அவர் எடுத்துக்கிற நேரம், அவர் எத்தனை இரவுகள் தூக்கத்தை தொலைச்சிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள். சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் நான் ஒரு பாட்டு எழுதுனதுக்கு அவர் தான் நிறைய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா என்னோட மகன், அவனுடைய குழந்தைகள் எல்லாரும் அவரோட ஃபேன்ஸ் ஃபுல்லாக எல்லாரும் அவரை பற்றி ஃபுல்லாக எல்லாரும் சொல்கிற விதம் தான் ஒரு அன்பு கலந்த ஒரு ரசனை அவருக்கு மேலே இருக்குது. ஸோ அந்த அவருடைய வளர்ச்சியெல்லாம் பார்க்குறத விட அவர் பார்க்கும்போது ரொம்ப ஒரு எளிமை, அவர் அந்த ஒரு எளிமையோடு சேர்ந்து ஒரு ரசிக்கும் போது இருக்கிற ஒரு அன்பு வெளிப்படும். இதில் ஒரு பாட்டு ஒன்று பண்ணியிருக்கோம், இதய நீன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அந்த பாட்டில் இருக்கிற லைன்ஸ்லாம் அவருடைய ரசிகர்கள் அவரை நோக்கி பாடுற மாதிரியான வரிகளாக தான் அந்த பாடல்களில் இருக்கும். உன் போலே யாரும் யாரும் இல்லை, மண்மேலே ஓர் எல்லையற்ற காதல் கொண்டேன் உண்மையிலே, நிபந்தனைகள் ஏதும் எண்ணில் இல்லை, காரணங்கள் இல்லை, கேட்காதே சொன்னாலும் ஏற்காதே அப்படின்றதான் அந்த பாட்டோட வரிகள். ஸோ அந்த பாடல் உங்களுக்காக. ஸோ இந்த படத்தில் நான் எழுதின பாடல் இல்லாமல் விவேக் அவர்களோட பாடல் ரொம்ப பிடிக்கும். கருத்தவன் நான் கலிஜாம் பாட்டில் லைன்ஸ்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு லைனும் அதில் ஒரு ஒரு மாஸ் லைன்ஸ், ஒவ்வொரு லைனுமே ஒரு மாஸ் பஞ்ச் டயலாக் மாதிரி அதில் பண்ணியிருப்பாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி இறைவா பாடலில் அந்த ரெண்டு பாடல், காதல் ஒரு பக்கத்தில், கோபம் ஒரு பக்கத்தில், ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ண விதம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விவேக்கோட பாடல் நான் இன்னும் கேட்கல. ஸோ வா வேலைக்காரான்னு ஒரு பாடல் ஒன்று பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல ஒரு ஆல்பமாக, அனிருத்தோட எல்லா ஆல்பம்ஸ் மாதிரி இதுவும் ரொம்ப ஒரு ஃபுல் என்டையர் ஆல்பமும் எல்லாரையும் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக நான் நன்றி சொல்ல வேண்டியது ஆர் டி ராஜா அவர்களுக்கும் 24am டிஎம் டீமுக்கும். ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணணும்ன்றது ஒரு புது கல்ச்சர் ஒன்று கொண்டு வராங்க. இந்த ஈவெண்ட் நீங்கள் பார்க்கும்போது ஆகட்டும், இல்லை அவங்களுடைய ஒவ்வொரு படத்தோட விளம்பரங்களை அவங்க பண்ணும்போது ஆகட்டும், அதில் இருக்கிற ஒரு கிளாஸ், அதில் இருக்கிற ஒரு நேர்த்தி எப்படி கொண்டு வராங்களோ அதே மாதிரி அவங்க ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸையும் மதிக்கிறாங்க. முத்துராஜ் அவர்களோட ஏவி ஒன்று போட்டாங்க, அவர் எப்படி வேலை பார்த்துருக்காருன்னு. வழக்கமாக ஆடியோ லான்ச் போவோம், இல்லை என்ன எடிட்டிங் ஒர்க் நடக்குது, என்ன ஆர்ட் ஒர்க் நடக்குது எதுவுமே தெரியாது, நம்ம பாட்டுக்கு போவோம், எல்லாரையும் நல்லா பாராட்டிட்டு வந்துடுவோம். ஆனால் டெக்னீஷியன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள ஹைலைட் பண்ணது அவங்க ஹேட்ஸ் ஆஃப் டு ஆர் டி ராஜா டீம் அண்ட் அந்த என்டையர் குழுவுக்கு. இந்த மூவியில் நானும் பங்கெடுத்திருக்கேன்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி. இந்த படத்தில் நான் ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரம் பார்த்துருக்கேன். அந்த அரை மணி நேரத்தில் ஒரு 7-8 காட்சிகள் இன்னும் என் இதயத்தை விட்டு நகராமல் இருக்கின்றன. எப்பிக் சீன்ஸ் இருக்குது. நான் சும்மா சொல்கிறேன் இல்லை, நீங்கள் படம் பார்த்த பிறகு உணர்வீர்கள். இது ஒரு சாதாரண படமாக மட்டும் இருக்காது, ஒரு சாதனை படமாக இருக்கும், சமூக சீர்திருத்த படமாகவும் அதே சமயத்தில் வெற்றிகரமான படமாகவும் இருக்கும். ஒவ்வொரு சீனும் ட்விஸ்ட்டு, சுவை சுவைன்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக நகர்த்தி கொண்டு சென்றிருக்கிறார். நிச்சயமாக மோகன் ராஜா அவர்களுக்கு மிக ஒரு மகத்தான இடத்தை இந்த படம் கொண்டு வந்து சேர்க்கும் என்று நான் நம்புகிறேன். அடுத்து திரு அனிருத் அவர்கள். இந்த பாடல்கள் இவ்வளவு பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது என்றால் அது அவருடைய மேஜிக் இசைதான் காரணம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறைவா பாடலை போட்டு நான் இரவில் நானே கேட்குறப்போ அந்த பாடலின் ஒரு கூட்டு படைப்பாளி நான் என்பதே மறந்து போய் என்னை உருக செய்கிற அந்த பாடல் அவருக்கு. நான் இது 2வது படம், முதல் படம் தலை நடித்த வேதாளம் படத்தில் பாடல் எழுதினேன். Veera Vinayaka, Vetti Vinayaka Padal, other total contrast is Idasari Tanmi Konda Padal, the Valasari Tanmi Konda Padal, Ireva and Gre, the Rendu Unaruheli Soldier Padal, other Kadit Yuru Velaikkaran and the Soldier Padal. Ninga Kartamalanga is a part of Murko Kated Rubinga, Ireva Kated Rubinga. In the Yuru Velaikkaran Padal Patina, very party Helinode, Muketu Chulugra or Padal. உழைப்பவனே எழுதிட வேண்டும் தீர்ப்பு விதைப்பவனே பசியான போனால் எங்கோ தப்பு என்று அந்த பாடல்ல வரும் அது உழைப்பாளர்களினுடைய ஒரு தேசிய கீதமாக நிச்சயமாக அந்த பாடல் போற்றப்படும் என்று நம்புகிறேன் அதே போல பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய கதாநாயகனை பற்றி நான் சொல்லியாக வேண்டும் சிவா சார் என்னன்னா கருத்தமலாங்கலேஜான் பாடல் எழுதின உடனே அந்த பாடல் ரிலீஸ் ஆன அன்னைக்கு எனக்கு தொலைபேசியில் அழைத்து ஏறக்குறைய ஒரு 20 நிமிஷம் பாராட்டினார் அந்த அன்புக்கு நான் பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நம்ம பாடல் எழுதுகிற போது அது யார் பாடுகிறார்கள், யார் வாயசைக்கிறார்கள், அந்த கதாபாத்திரம் இந்த பாடலை எது மாதிரி பார்க்கிறது என்பது நமக்கு தெரிய வேண்டும் அல்லவா? அது அவ்வளவு ரசிக்கிறார் அவர் என்கிற போது பெரிய மகிழ்ச்சியா இருந்தது. அதே போல இறைவா பாடலுக்காகவும் அவர் பாட்டு அந்த வரிகளை நிரந்தரம் என ஏதுமில்லை நிகழ்ந்திடும் என்னால இல்லை இருந்திடும் வரை போராடலாம் எரிமலையிலும் நீராடலாம் வரிகளெல்லாம் ரொம்ப ரசிச்சு சொன்னாரு அதே போல தம்பி விவேக் சொன்னது மாதிரி அந்த இந்த வரியை கார் சர்றுபுறு கார் இங்க ஓடும் பாரு சாலையெல்லாம் போட்டு வச்சது யாரு அப்படின்னு அந்த வரியை கேட்ட பிறகுதான் கார்ல போறப்பெல்லாம் எனக்கு வந்து இந்த சாலைகளை போட்டவர்களுடைய வேர்வை நினைவுக்கு வருகிறது என்று சொன்னார் அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரி ஒரு அற்புதமான இசை அற்புதமான பாடல் அற்புதமான களம் என்று ஏற்பாடு செய்து கொடுத்த இயக்குனர் அவர்கள் இசையமைப்பாளர் அவர்கள் தயாரிப்பாளர் ஆர் டி ராஜா அவர்களை பற்றி சொல்லணும் இன்னொன்று அறிவுமதியானனுக்கு நெருக்கமாக அவர் இருக்கிறாருங்கிறதே கவிஞர்களுக்கு கிடைத்த கௌரவம் ஏறக்குறைய இந்த மேடையில் பேசும்போது ஒரு தாய் மடியில் உட்கார்ந்து கொண்டு பேசுவது போன்றாக ஒரு உணர்வை ஏற்படுத்தியது அறிவுமதியானன் இங்கே இருப்பதுதான் அதே போல தம்பி மதன் கார்கே அவர்கள் நண்பர் மதன் கார்கே அவர்கள் வரிகளை ரொம்ப திறந்த உள்ளத்தோட இங்கே வந்து பாராட்டினாரு அவருடைய வரிகள் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும்னு பாடல் கேட்கல அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி ஒரு வெற்றி திருமணத்தின் நலுங்கு விழாவாக இந்த இசை விழா இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அனிருத் நீ அடித்த பறையடி தமிழர்களின் உழைக்கும் மக்களின் வெற்றி அடியாக இந்த பாடல்களை அள்ளி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு தமிழ் செய்த விவேகா என் தம்பி உனக்கு என் வாழ்த்துக்கள் அனிருத் உன்னை வளர்த்தெடுக்க உங்கள் பெற்றோர்கள் அப்பாவும் அம்மாவும் எவ்வளவு பாடுபட்டார்கள் எவ்வளவு பாடுபடுகிறார்கள் என்று எனக்கு தெரியும் ஜெயம் ராஜா எங்கள் குடும்பத்து பிள்ளை அவரை வளர்த்தெடுக்க ஐயா மோகன் அம்மா எவ்வளவு பாடுபட்டிருப்பார்கள் என்று எனக்கு தெரியும் ஆனால் என் தம்பி சிவகார்த்திகேயன் உன்னுடைய வாழ்க்கையில் உன் அப்பா இருந்து உன்னை வளர்த்தெடுக்க வேண்டிய அந்த தாகத்தை அந்த வலியை நீ உள்வாங்கி அப்பா உன் அந்த வளர்ப்பில் இல்லாவிட்டாலும் நீ என்னை வளர்ப்பதைப் போல நான் இந்த உலகத்து பெற்றோர் தமிழர்களுக்கெல்லாம் நான் ஒரு பிள்ளையாக இருப்பேன் அப்பா என்று சொல்லுகிற அந்த உள் உணர்வுகளில்தான் நீ இந்த வெற்றியை அடைந்திருக்கிறாய் அந்த அப்பா இல்லாத இடத்தில் அந்த அப்பா உனக்கு என்ன செய்வாரோ என் அன்பு சிவகார்த்திகேயன் அதை என் தம்பி ஆதி ராஜா உனக்காகவே உழைக்கிறான் உனக்காகவே தூக்கத்தை மறக்கிறான் உனக்காகவே உணவை இழக்கிறான் உன்னை தவிர அவன் வாழ்க்கையில் வேற யாரையும் நினைக்கிறானா என்று எனக்கு தெரியவில்லை அவன் நன்றாக சாப்பிட வேண்டும் என்று மட்டும்தான் நாங்கள் ஏற்படுகிறோம் அதற்கு கூட அவன் ஒரு தயாரிப்பாளராக இருக்கலாம் அவன் சாப்பிட போகிற இடம் சுந்தரி அக்கா கடைதான் இங்கிங்கே தெருவிலே சாப்பிட்டு கொண்டு அந்த கோடிக்கணக்கான ரூபாய்களை சிவகார்த்திகேயன் என்ற அந்த பிள்ளையை கோடிக்கணக்கான உள்ளங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் என்ற சத்தியத்தை தான் அவன் இங்கே நிலைநாட்டி இருக்கிறான் அந்த தளத்தில் இந்த விழாவில் நான் பார்க்கிற பொழுது இந்த இசை விழாவில் தம்பி மதன் கார்கே என் உடன்பிறந்தான் வைரமுத்துவின் செல்ல பிள்ளை அதை போலவே ஒரு நீதி அரசருடைய பிள்ளை விவேக் அவர்களும் மிகச்சிறந்த தமிழை செய்கிறார்கள் அவர்களையெல்லாம் உள்வாங்கி வைத்து கொண்டு இந்த வெற்றியில் உழைத்த அத்தனை வியர்வை மனிதர்களுக்கும் தங்க காசு கொடுத்த நிறுவனம் 24AM என்பது மகிழ்ச்சியான செய்தி. இன்றைய தினத்தந்தியில் நான் பார்த்த ஒரு மகிழ்ச்சியான அழகு, என்னுடைய இளமை காலத்தில் நான் பார்த்து ரசித்த ஒரு மிகச்சிறந்த வெற்றி படம் எங்க வீட்டு பிள்ளை. அது புதிய தொழில்நுட்பத்தில் வருகிறது என்று அந்த விளம்பரமும் வருகிறது, வேலைக்காரன் என்ற இந்த வெற்றி படத்தினுடைய விளம்பரமும் வருகிறது. அந்த தொடர்ச்சி இந்த படமாக இருக்கும். ஏனென்றால் மொழி மாற்று படம் மட்டும்தான் என் தம்பி ராஜா அவர்கள் இயக்குவார்கள் என்று பேசிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் தனி ஒருவன் என்ற ஒரு திரைப்படத்தை உலக மக்களின் வளர்முக நாடுகள் அத்தனை மக்களுடைய மொழியிலும் இது பார்க்க வேண்டிய படம் என்று செய்தவன் இன்றைக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள். அந்த ராஜா என்ற தம்பி அந்த இயக்கத்தில் நடிக்க வேண்டும் என்று அவர் விருப்பப்பட்டார். அப்பாவிடம் சென்று நானும் ராஜாவும் கேட்ட பொழுது அவர்களுக்குள்ளாகவே ஒரு கதாநாயகன் உண்டு, ஜெயம் ரவி என்ற எங்கள் பிள்ளை. ஆனால் அந்த பிள்ளையோடு இந்த பிள்ளையையும் நாங்கள் வளர்த்து பார்ப்போம், வேறுபாடு காட்ட மாட்டோம் என்று மோகன் ஐயா குடும்பம் அதை பெருமையாக ஏற்று இன்றைக்கு தமிழ் திரைப்பட உலகில் இந்த திரைப்படம் சாதாரண திரைப்படம் அல்ல. மனுஷங்கடா, நாங்க மனுஷங்கடா, உன்னை போல அவனை போல எட்டு ஜான உசரமுள்ள மனுஷங்கடா என்று எழுதிய இன்குலாப்பின் பாடலுக்கு இந்த உழைக்கும் மக்கள் நாங்களே என்று அவர்களை பெருமிதப்படுத்த வைப்பதற்காகத்தான் இந்த ராஜா என்ற இயக்குனரும் இந்த ராஜா என்ற தயாரிப்பாளரும் மக்களுக்கான ஒரு திரைப்படத்தை ஒரு மக்கள் நாயகனாக சிவகார்த்திகேயனை மிகச்சிறந்த உச்ச நிலைக்கு கொண்டு போக செய்கிற ஒரு திரைப்படத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்கு ஒளிப்பதிவிலும் சரி, அதற்கு கலை இயக்குனராகவும் சரி, மற்ற இசையிலும் சரி, நடனத்திலும் சரி, அனைத்து வகையிலுமே இது உலக உழைப்பாளர்களுக்கான ஒரு உன்னத தமிழ் பரிசாக இந்த திரைப்படம் அமையும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தினுடைய முதல் வேலைக்காரன் டைரக்டர் ராஜா. அந்த வேலைக்காரனை இவன் நல்லா வேலை செய்வான்னு சொல்லி செலக்ட் பண்ணி ஒரு உலகமே போற்ற போற ஒரு படத்தை கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில அடுத்த வேலைக்காரர் சிவகார்த்திகேயன். இந்த ரெண்டு பேரையும் வச்சு நிச்சயமா உலகம் புகழும் ஒரு புகழ்பெற்ற படத்தை கொடுக்க போறோங்கிற தைரியத்தோட எல்லா விதமான சௌகரியங்களையும் டைரக்டர் செய்து கொடுத்து முகம் சுளிக்காம இன்னைக்கு வரலும் ரொம்ப அழகா எல்லாத்தையும் நடத்தி போயிட்டு இருக்கிற R D ராஜாவுக்கு மூணாவது வேலைக்காரன், இன்றைய இந்த மேடையின் கதாநாயகன் அனிருத். அவரை பற்றி நம்ம ஒன்றும் இப்போ சொல்றதுக்கே இல்லை, ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் அப்படி போயிட்டு இருக்குது. கேட்கும் போதே எந்த சாங்கை கேட்டாலும் அந்த மூடில் அப்படியே நம்ம போயிட்டு இருக்கோம், லயிச்சு போயிட்டு இருக்கோம். அப்படியே அந்த ஒரு அனிருத்தனுடைய விழா இது. இந்த படத்துக்கு வந்து சாங்ஸ் பிரமாதமாக போட்டிருக்காரு, ரீ ரெக்கார்டிங் பிரமாதமாக பண்ணுவார். ஏன்னா அந்த சப்ஜெக்டினுடைய வேல்யூ அப்படிப்பட்டது. எப்போவுமே மியூசிக் டைரக்டருங்க சப்ஜெக்டை தான் பேஸ் பண்ணி ரீ ரெக்கார்டிங் பண்ணுவாங்க. அதனால் இந்த படத்துக்கு அவர் உயிர் கொடுக்க போகிறாரு, அதுவும் எனக்கு தெரியும். மொத்தத்தில் ரெண்டு பேர் வந்து ரொம்ப காமெடியாக பேசிட்டு போயிட்டாங்க. டைரக்டர் பண்ண கூத்தெல்லாம் ஒரு ஒரு விஷயந்தான் சொல்ல போகிறேன் நான். ஜனங்களுக்கு போய் என்ன சேர்ந்தால் கரெக்டாக இருக்கும். நாம் எல்லாருமே இந்த சினிமாவில் கஷ்டப்படக்கூடிய எல்லாருமே காசு கொடுத்து உட்கார்ந்துருக்கிற ரசிகர்களுக்கு தான் கொடுக்கணுமே தவிர முதல் மற்ற யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவர்கள் திருப்திப்பட்டால்தான் ரசிகர்கள் என்று நம்மை ஆமோதிக்கிறார்களோ அப்பொழுதுதான் நாம் எல்லாம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வளர்ந்து கொண்டே இருப்போம். அதுதான் முக்கியம். அந்த ஒரு நிகழ்வை நான் எப்பவுமே இன்னைக்கு வரல நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறேன். என்னுடைய படங்கள் எதுவுமே இன்னைக்கு வரலும் ஃப்ளாப் ஆனதே கிடையாது. ஆடியன்ஸுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துருவேன். அந்த விதத்தில் ராஜா, நான் வந்து ரீமேக்கே நடத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் 1987 தொட்டில் சபதம்னு அருமையான சப்ஜெக்ட் நானே பண்ணி எல்லாம் பண்ணேன், அதெல்லாம் தெரியாது. பட் அந்த ரீமேக்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற ராஜா தனி ஒருவன்கிற ஒரு படத்தில் எல்லாத்தையும் அடித்து தூள் கிளப்புனான். அந்த லேயரே இல்லாம பண்ணிட்டான். இன்னைக்கு வேலைக்காரன் பாருங்க, ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், நான் சொன்னா கரெக்டா இருக்கும். இது உலகம் மொத்தம் பேச போறக்கூடிய ஒரு பெரும் வெற்றி விழா படமாக இருக்கும். இது சும்மா பெருமைக்கெல்லாம் பேசுறது கிடையாது, உண்மையா சொல்றேன். படத்தை முழுமையா பார்த்து அனுபவிச்சு நான் சொல்றது, நான் ராஜாவுக்கும் சொல்லிட்டேன், சிவகார்த்திகேயன் சொல்லிட்டேன், ஆடி ராஜாவுக்கும் சொல்லிட்டேன், நான் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய போகுதுன்னு. ஆகையினால இதை நான் இப்போ சொன்னால் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் நான் எந்த அளவுக்கு உண்மையை பேசியிருக்கேன்னு உங்களுக்கு தெரிய வரும். இந்த விழா ரொம்ப பிரமாதமாக நடந்துகிட்டு இருக்குது. என்னுடைய பாடல் எழுதினவங்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமானவங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றி சொல்லி, இவ்வளோ பெரிய படத்தை கொடுத்த ஆர் டி ராஜாவுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். ராஜா தூங்கி ஒரு வருஷம் ஆச்சு அவன் தூங்கி. ஒரு விதத்தில் எனக்கு மனசு தகப்பனா கஷ்டமாக இருந்தாலும் இந்த அவனுடைய உழைப்புக்கு வரக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும் எனக்கு. அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சிவகார்த்திகேயனுடைய லைஃப்பில் இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். அது நீங்கள் பார்க்கும் போது தான் தெரியும் உங்களுக்கு, இவ்வளோ நாளாக அப்படி இருந்தார் இல்லை, அந்த லேயர் கரெக்டாக வந்து எங்கே அவர் டேக்அப் இருக்கணுமோ அதுக்கெல்லாம் பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஸ்கிரிப்டு, அவ்வளோ அருமையாக வந்திருக்குது. நிச்சயமாக இது ஒரு வெற்றி படம், நீங்கள் காண போகிறீங்க. கண்டதுக்கப்புறம் என்னுடைய வார்த்தைகள் உண்மைங்கிறத நீங்கள் அறிய போகிறீங்க. நன்றி, வணக்கம் எல்லாருக்கும்.